ஐயா வணக்கம். என் பேர் விஜய் ஆனந்த். நான் ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராக வேலை செய்கிறேன். கொஞ்ச நாளாக நம்ம பைத்தியம் ஆகிட்டோமோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக இருக்குமா இல்லை மென்டலி அஃபெக்டடாக இருக்குமா அப்படின்னு. என்ன கொஞ்சம் பேர்கிட்ட பேசும்போது, இப்போ திருவள்ளுவர் சிலையை பார்த்தோன்னா பார்க்கும்போது எல்லோரும் எப்படி பாருன்னு தெரியல, நான் மட்டும் ஸ்ரீலங்காவில் இப்படிலாம் நடக்குன்னு தான் திருவள்ளுவர் இந்த பக்கம் திரும்பி நிற்கிறாரோ அப்படின்னு ஒரு சிந்தனை தோணுது அந்த இடத்துல. அதை ஏண்டா சொன்னேன்னு வச்சு பார்த்தியா, சும்மா வந்துட்டு எதுக்கு தேவையில்லாத அதெல்லாம் உனக்கு சொல்கிறான். எங்கள் அப்பாவை போய், ஏன் என்னை படிக்க வச்சதுனால தானே இவ்வளோ பேர் தெரியுது, அகத்தியர், திருவள்ளுவர், திருமூலர், எங்கள் பாட்டி எதுவுமே தெரியல, சந்தோஷமாக இருக்காங்க, என் நேம்பா படிக்க வச்சேன், நம்ம நல்லா இருந்துருவேன், எதுவுமே பிரச்சனை இல்லாமல் வந்துருவேன், தேவையில்லாமல் நான் மெட்ராஸில் கொண்டு விட்டேன், என் வாழ்க்கையே வீணாகிட்டேப்பா, ஏன்டா இப்படிலாம் சொல்ல, நீ சந்தோஷமாக இருக்க, உனக்கு எதுவுமே தெரியாது, சைக்கிள் ஒன்றுன்னு தெரியாது, உனக்கு எத்துக்கோக்குன்னா என்னன்னு தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்சிச்சு ஹார்ட் அட்டாக்னா உனக்கு என்னன்னே தெரியாது, ஆனால் எனக்கு 64 ஸ்லைஸ் வரையும் தெரியும், எனக்கு வலிக்குதுப்பா நெஞ்சிலாம், இப்படிலாம் பேச ஏதாவது சம்பாதிச்சுன்னு வரும் தான் மெட்ராஸ் செஞ்சோம் ஒன்று இது மாதிரி பேசுறியாரு. என்ன இது ஒருவேளை நம்ம நார்மலாக ஒரு வெதர் ஐஎம்என் கரெக்டான பொசிஷனில் இருக்குமா என்னன்னு தெரியல. இன்னொருத்தர் என் கூட ஃப்ரெண்டு வேலை செய்கிறார் வந்தார், என்னப்பா மொட்டை அடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டேன். இது மாதிரி என்னோடய லவ்வர் பாஸ் பண்ணணும்னு நான் மொட்டை அடிச்சேன் அப்படின்னாரு. ஏன்பா கடவுளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, மூணு லவர் பாஸ் பண்ணுறதுக்கு அவர் ஃபஸ்ட்டு நீ மூணு லவர் எந்த காலேஜில் படிக்குதுன்னு பார்க்கணும், எந்த யூனிவர்சிட்டியில் வருதுன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் கொண்டாடி கழிச்சு என்ன பேப்பரில் அது படிச்சிருக்கு எழுதணும்னு பார்க்கணும், சப்ஜெக்ட் கோடு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் எந்த எங்கே போகுது டம்மி நம்பர் போடும் யூனிவர்சிட்டியில், லெக்சரர்னால எனக்கு தெரியும், டம்மி நம்பர் பார்க்கணும், டம்மி நம்பர் பார்த்ததுக்கப்புறம் யார் என்ன டேட் ஆஃப் கரெக்ஷன் பார்க்கணும். ஸோ அந்த எக்ஸாமினரோட மென்டாலிட்டியை மாற்றணும் ஃபஸ்ட்டு, ஏன்னா உன் லவர் என்ன எதுன்னு தெரியாது. ஸோ அதை வந்து இதில் இல்லை கரெக்ட் தப்பாக இருந்தாலும் அது கரெக்டாக மார்க் போட வைக்கணும், திரும்ப ரிசல்ட்டு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குப்பா, இதெல்லாம் விட்டு அவர் ஏகப்பட்ட வேலை இருக்கும், ஏன் தேவையில்லாம் நீ மொட்டை வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அது வேறு பிரச்சனை, ஏன்னா கடவுளுக்கு இவர் சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சிட்டாரு, முடிச்சதுனால கண்டிப்பாக அவர் செஞ்சே ஆகணும், இவர் எஸ்ஆர் நோன்லாம் கேட்கல, கண்டிஷன் மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஏகப்பட்ட வேலை உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பிரச்சனையும் சால்வ் பண்ணுமாப்பா அப்படின்னு சொன்னால் என்ன இப்படி பைத்தியகாரம் மாதிரி பேசுகிறேன், நல்லா தானே இருந்தது நீங்கள் அப்படி சொன்னேன். ஸோ இது எங்கள் பாட்டி, நான் பக்கத்தில் இருந்தபோது எங்கள் பாட்டி செத்துட்டாங்க, பார்த்துன்னு ரொம்ப கிளியராக எந்த ஒரு படிப்பே கிடையாது எங்கள் பாட்டி. பாட்டி சேர்த்தவுடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு உயிர் போகும் பாரு இந்த வழியாக அப்படின்னு சொன்னாங்க. அதான் உயிர் போகுங்கிறவங்களே படிச்சுட்டேன், சயின்ஸ் வேறு படித்தேன் நான் பயோ கெமிஸ்ட்ரி, அதனால் வந்து உயிர் போகிறதுனாலே என் சித்தப்பா ஒருத்தர் வந்தார், அங்கே நாய் பொழைக்கும் பாரு அப்படின்னு சொன்னார். வேறு நைட்டு கரெக்டாக ஒரு 2 மணிக்கு சேர்த்துட்டாங்க, இது வேறு என்னால் இது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கரெக்டாக கொஞ்சம் நாய் கழிச்சு அந்த எண்டில் 2 நாய் ரியலாக உண்மையான நல்ல விஷயம், அது நாய் கொலைக்குது. ஸோ இப்போ இப்போ நம்ம வாத்தியாரெலாம் நம்மளுக்கு சொல்லி ஊத்துறாங்க, உசர்னா ஒன்றுமே கிடையாது, கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீனு, லிப்பிட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, சாப்பிடாமல் உயிர் வாழ இருக்க முடியாதுன்னு. உயிர் போகுது உண்மையுமே கூப்பிட்டு உயிர் அனுப்பி வச்சாங்க, எங்கள் பாட்டியோட உயிரை வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் கல்புரம் கொளுத்தி தேங்காய் உடைச்சி இந்த பக்கமாக இது இது மேற்குல இந்த பக்கம் கிழக்கு பக்கமாக உட்கார வச்சு தேங்காயெல்லாம் வச்சு கீழே கும்பிட்டு நான் பார்க்குறேன் உயிரை அனுப்பிச்சு வழி கூட்டுதல் பேர், அது வழி கூட்டுறதுக்கு உண்மையில நடந்தது, வழி கூட்டி அனுப்புகிறாங்க. ஸோ வழி கூட்டி அனுப்பும்போது பார்த்தா கொண்டா கழிச்சு இந்த வழியாக தான் போகணும்னு சொல்கிறாங்க, டெஃபினட்டாக அங்கே நாய் குலையுது, உயிர் இருக்காட்டு இருக்கு, ஏன்னா இந்த சிம்டம்ஸ்லாம் எனக்கு தெரியவே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரியலைஸ் பண்ணேன், பக்கத்துலேருந்து நான் பார்க்கும்போதே செத்துட்டாங்க, செத்ததுக்கப்புறம் உயிர் போகுது, உயிர் போகிற வழி பாருங்க சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் சயின்டிஃபிக் ஜேர்னல் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸும் மீட் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, உயிர்லாம் எதுவும் கிடையாது, எல்லாம் உயிர் தான், கண்ணு காது மூக்கு எவ்ரி திங். ஓ சிந்தனை நம்ம பண்ணுறோம்மா இல்லைன்னா வெதர் டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன், இந்த மாதிரி சைக்காலஜி டாக்டர் போய் டாக்டர் டாக்டர் இந்த மாதிரி பெரிய பிரச்சனையாக இருக்குது எனக்கு, எதை பார்த்தாலும் இந்த மாதிரி தான் யோசிக்க தோணுது, நிறைய விஷயங்கள் எக்கச்சக்க பிரச்சனை, பொண்டாடி ஊர்லாம் எதுவும் பேசவும் இல்லை, நான் எதை பேசுனா வாய மூடுங்கிறா, பேசாமல் வேற இருக்க முடியல அப்படின்னு சொல்லி. ஸோ என் நண்பர் தான் சொன்னார் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம எதாவது கேட்டு தெரிஞ்சு, அதாவது டாக்டர் போனால் சைக்காலஜி டாக்டர் வந்து மாத்திரை மருந்தெல்லாம் நல்லா இருக்குப்பா நீ அப்படின்னு சொல்கிறாரு, உனக்கு எதுவும் இல்லை எல்லாம் நல்லா தான் இருக்குது, டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு யூஆர் இன் கிளியர் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாரு, வேறு வழியே இல்லை, நிறையா புக்கு வேறு படிச்சிட்டோம், அது வேறு பெரிய பிரச்சனை, அந்த புக் ஆஃப் மிர்தா அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான் வீட்டில் அந்த ஆன்மீக சம்பந்தமான புஸ்தகத்தெல்லாம் படிச்சிட்டேன், பாடம் நடத்துறதெல்லாம் சயின்ஸு, படித்ததெல்லாம் ஆன்மீகம், இப்படியே ரெண்டுத்துலேயும் போட்டு பயங்கர, இன்னொரு கொஸ்டின் இங்கே வந்தவுடனே எனக்கு பயங்கர இரிட்டேஷன், ஒருவேளை எனக்கு இப்படி தான் தோணுது, ஒருவேளை ரியலாக பைத்தியம் பண்ணுது, ஏன்னா இங்கே கேள்வி கேட்குறவங்கலாம்
தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாங்களா இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து இங்கே சொல்கிறாங்களான்னு ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா இப்போ எனக்கு தெனகும் தெரியும், எனக்கு ரமணர் தெரியும், அவரு தெரியும், இவரு தெரியும், அவரு தான் சொன்னாருன்னு இவர்கிட்ட கேட்டேன். இவர் இவர் எதுக்கு இங்கே உட்காந்துருக்காருங்கிற ஒரு பிரச்சனை தான் இருக்கு. ஏன்னா சப்போஸ் யார் பொசிஷன் டு ஆஸ்கிங், எனக்கு இதுதான் பிரச்சனையே, அதனால தானே அந்த பிரச்சனையை கேட்குறேன். ஐயா எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு பொசிஷன் சொல்லணும், அதை விட்டு அங்கே போகணும், எங்கள் பாட்டி அப்படியே சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகலான்னு நான் ஈவினிங் பயன் குளுக்கோஸ் போட்டு பாட்டி காசுலாம் நான் தரேன், நான் சம்பாதிச்சு வச்சிடறேன், ஆஸ்பத்திரி போகலாம், என் உசுறு என் வீட்லேயே தான் போகணும். மரண பயங்கிறது 1% கூட கிடையாது, 0%. அதாவது சாகிறத கூட என் பிள்ளைலாம் ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துச்சு, நான் இங்கேயே தான் சாவுவேன். ஆஸ்பத்திரி குளுக்கோஸ் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு உயிரோடலாம், ஆனால் நான் இருந்து இருந்தாலும் பண்ண போகிறேன், நீங்களாம் இருங்களேன் அப்படின்னு ரியலாக பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த மரணம் இங்கே எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அந்த முக்தி, அதுக்கப்புறம் பெரிய பிரபண்டம் இருக்குது, இங்கே இங்கே சூரியன் இருக்குது, அங்கே சந்திரன் இருக்குது, மேலே தனியாக பூலோகம் சொர்க்கம் இருக்குங்கிறதெல்லாம் இமேஜினேஷன் பயங்கரமாக ஒரு மாதிரி தெரிஞ்சு தெரிஞ்சே அந்த ஃபீலிங்கே வந்துடும் மாட்டும், கிட்டத்தட்ட ஹார்ட்லாம் வலிக்கிற மாதிரியே தான் இருக்கும் கொஞ்சம் நாளில். ஏன்னா என்ன இப்போ விஷயம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக்குன்னு ஒரு விஷயம் வந்து எப்போ வேணாலும் வரலாம், சின்ன வயசில் வரலாம், இது பிறந்த உடனே வரலாம், சாக போகும்போது வரலாம், 20 வயசில் 30 வயசு ஏஜ் டிஃப்ரென்ஸே கொடுக்கல. ஸோ அப்போ எப்படி பண்ணாலும் நான் எதுவுமே சாப்பிட முடியாது சொன்னேன் இல்லை, தக்காளி சாட்டா வயிற்று வலிங்கிறான், தக்காளி சாட்டா குழந்தை போகாதுங்கிறான், ஏதாவது ஒரு விஷயம் எனி எனி ஜேர்னு. ஸோ வெதர் ஐ ஹேவ் ரியல் பொசிஷன் இந்த மாதிரி சொல்லினே போகலாம், எல்லா பிரச்சனையுமே இப்படிதான் இருக்கு. ஸோ நான் நார்மலாக இருக்கேனா இல்லை அப்நார்மலாக இருக்கேனா, ஏன் வெதர் ஐ ஆம் இன் மென்டல் பொசிஷனாக இருக்கு நார்மல், அது மட்டும் தயவுசெய்து கொஞ்சம் சொல்கிறேன். தவறாக நினச்சேன், நான் உண்மையாலுமே எனக்கு அந்த பிரச்சனை தான் இங்கே வந்த விடும் அப்படிதான். என்னடா எல்லாம் கேட்டுனேருங்கள யாருமே வந்து வாங்க வந்த மாதிரி தெரியல, எல்லாமே விற்க வந்த மாதிரியே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சரி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன். அதாவது மனதுங்கிறதே வந்து ஒரு பிரச்சனைக்குரியது தான், மனதுங்கிறதே பிரச்சனைக்குரியது தான். அதனால் நம்ம மனசில் அது எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு ஒன்று எதையோ ஒன்று காட்டிகிட்டு இருக்கோம், அது இப்படி தான் அப்படி தானே சொல்லி சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் அதனை வந்து நம்ம ரிலே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, மனசு வந்து நல்லதையும் காட்டும் மோசமானதையும் காட்டும். அது நம்ம வந்து சரியாக ஆகணும்னு சொல்லி நினச்சாலே அங்கே ஏதோ ஒரு இதில் நம்ம வந்து முதல்ல நம்ம ஒரு அசம்ஷன் வச்சுக்கிறோம், நம்ம வந்து நான் நல்லா இல்லை மோசமாக இருக்கோம் என்னதே ஒன்று நினச்சிக்கிட்டு நமக்கு நாமளே ஒன்று பண்ணிக்கிட்டனால தான் பிரச்சனை வரும். இப்போ நமக்கு அதான் நம்ம எடுத்துகிட்டு போய் சொல்லணும், குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எப்போ பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம அறிவு டெவலப் ஆக ஆக தான் பிரச்சனை வருது. உண்மையில் அறிவு பிரச்சனையானதா சரியானதான்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டோம்னு சொன்னால் யாராவது என்ன சொல்லுவாங்க, அறிவு வந்து எப்படி பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த அறிவு வந்து சரியானதுன்னு சொல்லி சொல்லும் பொழுது எப்போ சரின்னு சொல்லி சொன்னால் அது தனக்குத்தானே முரண்படும் போது, அறிவு வந்து தனக்குத்தானே முரண்படும் போது அங்கே பிரச்சனையாக வருது. அறிவு வந்து பயன்படும் பொழுது அது பிரச்சனையாக இல்லை, அது முரண்படும் பொழுது தான் பிரச்சனையாக இருக்கும். நாம் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தனக்குத்தானே முரண்பாடாக இருக்கும் பொழுது அங்கே பிரச்சனையாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்களே முரண்பாடு இருக்குதா இல்லையாங்கிறது தான் உங்களுக்கு பார்க்கணும். உங்களுக்கு எந்த முரண்பாடும் இல்லைன்னு சொன்னால் அது எப்படி இருந்தாலும் ஓகே. இப்போ உதாரணமாக நம்ம என்ன ஒரு அதுக்காக நம்ம மோசமாக நினச்சிக்கூடாது. இப்போ நான் ஒரு பைத்தியக்காரனே பாருங்க, பைத்தியக்காரனுக்கு தனக்கு முரண்பாடு இருக்குதா அவனுக்கு இல்லை, பைத்தியக்காரன் வந்து தனக்கு முரண்பட மாட்டான், தனக்கு முரண்படாததுனால தான் உண்மையிலே முரண்படும். அவன் வந்து மைண்ட் மென்டல் பிரேக் டவுன் ஆகிருக்குது, இருந்தாலும் கூட அந்த எக்ஸ்பிரஷனை பாருங்கள், பைத்தியம் எந்த பைத்தியக்காரனுமே வந்து தனக்கு தானே முரண்பட மாட்டான், அவன் தனக்கு ஓகே நிர்வாகிடுவான். இப்போ அதே மாதிரி என்னன்னு சொன்னால் மனசு வந்து முரண்படும் போது அங்கே பிரச்சனையாக இருக்குது. இப்போ அது நேரத்தில் வந்து நம்ம பைத்தியக்காரனாக ஆகணுங்கிற அர்த்தம் இல்லை, அவன் வந்து மென்டல் பிரேக் டவுன் ஆகி போச்சு, பிரேக் டவுன் அவர் நர்வஸ் சிஸ்டத்திலே பிரேக் டவுன் ஆகிட்டு அதனால் அப்படி ஆகிருக்கு. ஆனால் மற்றதுல மற்றபடி என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ அது கரெக்டான ஸ்டேட் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு இன்னோசன் ஸ்டேட் நமக்கு இருக்கும்பொழுது, அந்த இன்னோசன் ஸ்டேட்னு சொன்னால் என்ன இன்னோசன் ஸ்டேட்னு சொன்னால் குழந்தை வந்து எல்லாத்தையுமே இன்னோசண்ட்டாக ரிசீவ் பண்ணிவிடும், ஒரு ரிசப்டிவ்னஸ் அங்கே ஏற்பட்டுருக்கு. அப்போ மனசால் வந்து ரிசப்டிவ்னஸ் இருக்கும் பொழுது அங்கே இன்னோசன்ஸ் இருக்கும். முரண்பாடுன்னா முரட்டுத்தனமாக அதை இது பண்ணும் பொழுது முரண்பாடு வந்துடுது, இது இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த பிடிவாதம் வரும்பொழுது பிரச்சனையாயிரும். இப்போ அது என்ன சொல்லி அதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால் எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷனுக்கு சில காரியங்களை வந்து இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறது வந்து அது நம்ம வந்து அங்கே கட் அண்ட் டைட்டாக நம்ம நடந்து ஆகணும். இந்த மனசளவில் நம்ம இப்படி தான் செயல்படணும் அப்படி தான் செயல்படணுங்கிறதுல தான் வந்து மன முரண்பாடுகள் வருது. அப்போ மன முரண்பாடு தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம்.
மனம் முரண்படலைன்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை. அப்போ மனம் வந்து நம்ம அது தானாக இயங்குது, அது தன்னைத்தானே சரிப்படுத்திக்கணும். அதை நம்ம சரிப்படுத்தணும்னு நினைக்கிறது தான் பிரச்சனை. அப்போ மனசு வந்து எந்த இதாக இருந்தாலும் தன்னைத்தானே சரிப்படுத்திடும். ஆனால் நம்ம புறக்காரியங்கள் வந்து தானாக சரியாகாது. புறத்தில் ஒரு பிரச்சனை வந்துன்னு சொன்னால் நாம் தலையிட்டு சரி பண்ணால் தான் புறக்காரியங்கள் சரியாகும். ஆனால் அகத்தை புறத்துலலாம் நாம் வந்து இதை சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணுறனால தான் பிரச்சனை, அதனால தான் சரியாகாமல் போயிடும். இப்போ இதுக்கு சொல்யூஷன் இப்போ என்ன பண்ணலாம்? எறும்பு மாட்டை பார்த்தா கூட புறமையாக இருக்கையா? ஏன்னா காலையில் ஏஞ்சி வேலைக்கு ஓடி அட்டிச்சு பிடிச்சி எம்டிசியில் தொங்கி போய் காலேஜில் பசங்கள்கிட்ட சொல்லி சாயங்காலம் திரும்ப வந்து இறங்கி ஒரு காலையில் போகுது, அது மட்டும் மேயுது வருது ஜாலியாக பார்த்துருக்கு, திரும்ப ஆசைப்படுது காலையில் ஏஞ்சிருது, அது மட்டும் வேலையை போகுது, எதை பற்றினும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி இப்போ நான் மெடிடேஷன் பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது அதாவது சொல்யூஷன் டாக்டர் மருந்துலாம் வேலைக்காதுன்னு சொல்லிட்டாப்புல, அதனால் வேறு ஏதாவது வழி ஏதாவது மெடிடேஷன் பண்ணுங்கள் இல்லை கான்செப்ட் வெளியில் சொல்ல வேணாமா யார்கிட்டையும் ஏதாவது யோசிச்சேன்னா இன் கேஸ் பாருங்களேன் எல்லாம் சீரிய கண்டிஷனில் வெளியில் யார்ட்டா சொல்ல வேணாமா இல்லை நான் யோசிக்கிறது அப்படியே வச்சாலும் ப்ரெஷர் ஆகுது, அது வேறு மென்டல் டென்ஷனு. ரிலாக்ஸேஷனுக்காக யார்ட்டா சொல்கிறோம் அப்படின்னா நம்ம பேர் கெட்டு போயிடுது, வெளியில் சொல்லாமல் இருந்தால் உடம்பு கெட்டு போயிடுது, ப்ரெஷரு ரியலாக ஒரு கஷ்டமான சூழ்நிலை, யார்கிட்டையும் சொல்லவே முடியல. இங்கே எல்லாருமே தெரியாது, இங்கே யாரையும் எனக்கு தெரியாது, அதனால சொல்கிறேன். என்ன முடிஞ்சாவும் வேலை பார்த்துன்னு போயிடுங்க, சொந்தக்காரங்க தான் சொன்னேன்னா அவ்வளோதான் போயிடும். நாலு பேர் பத்து பேர் சொல்லி அவனும் பேசவே மாட்டேன் நம்மகிட்ட. வேறு ஏதாவது சொல்யூஷன் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது வந்து மனசு வந்து அலைவாகிறதுல வந்து அலைபர் அந்த ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் குறைக்கிறாங்க, நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம், பிராணாயாமம் பண்ணலாம், இதில் எல்லாமே கொஞ்சம் பிரயோஜனம் இருக்குது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் இதில் முக்கியமான ரீசன் வந்து இப்போ நாம் சொல்கிறது வந்து அடிப்படையான ஒரு மாற்றத்தை சொல்கிறது. அடிப்படையான மாற்றம்னு சொல்லும் பொழுது அது ஒன்றுமே செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து செய்கிறதுக்கு ஏதாவது இருக்குது, சரி பண்ணணும் சரி பண்ணணுங்கிற முயற்சி இருக்குது பார்த்தீங்களா, முயற்சி இருக்கும் பொழுது நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதில் பிரச்சனை பண்ணிடுறீங்க. இப்போ உதாரணமாக ஒரு 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 பாத்திரம் இருக்குது, இந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் தானியத்தை நம்ம போடுறோம், ஒரு அரிசி அல்லது ஏதாவது தானியத்தை போட்டோன்னு சொன்னால் அது அப்படியே கூம்பு மாதிரி அப்படியே மேலே கூம்பு மாதிரி நிற்கும். அந்த கூம்பு லெவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிங்கன்னா அந்த பாத்திரத்தை கொஞ்சம் நீங்கள் ஷேக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த அது மேலே உள்ள மட்டம்லாம் ஷேக் ஆகி லெவலுக்கு வந்துடும். இப்போ இது வந்து அந்த தானியத்தை விடுறதுக்கு இந்த உதாரணத்தை சொல்லிடலாம். இப்போ நீங்கள் விடுறது வந்து தானியம் இல்லை, ஒரு தண்ணியை தண்ணியை விடுறீங்கன்னு வச்சுடுங்க. தண்ணியை விட்டிங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல அலையாக வருது. நீங்கள் இந்த அலையை நிப்பாட்டுறதுக்கும் அதே ப்ராசஸில் நீங்கள் பாத்திரத்தை நீங்கள் ஷேக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த அலை நீங்கள் அது அசைக்க அசைக்க அந்த அலை வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதை அப்படியே வச்சுட்டிங்கன்னா அந்த அலை செட்டில் ஆகிடும். அப்போ நீங்கள் வந்து உங்களை மனசை வந்து சரி பண்ணுறதுக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் அது அலையை தான் ஏற்படுத்திகிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம செய்கிறக்கு அங்கே ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் இல்லைங்கிறத கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் பொறுமையாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அங்கே இல்லை நான் சரி பண்ணுவேன் சரி பண்ணுவேன்னா அது இன்னும் பிரச்சனை ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ சில தினங்களுக்கு முன்னால் ஒரு சென்னையில் இந்த கோயம்புத்தூரில் ஒரு டாக்டர், அந்த டாக்டருடைய ஒரு 1.5 வயசு குழந்தை இறந்து போச்சு. அவங்களுக்கு ஒரே குழந்தை தான். அப்போ அவங்க அந்த டாக்டர் வந்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், எனக்கு வந்து ஓரளவு நான் அந்த ஒரு துக்கம் இருக்குது, எனது துக்கத்துலேருந்து ஓரளவு விடுபட்டேன், ஆனால் என்னுடைய மனைவிக்கு அந்த துக்கத்துலேருந்து விடுபட முடியல. அவங்க அதே நினச்சிக்கிட்டு ரொம்ப உடல் ரீதியாக ரொம்ப உடல் ரீதியான உபாதைகள் நிறைய ஏற்பட்டுகிட்டே இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லிப்போ இதுலேருந்து என்ன மாதிரி நாங்கள் இதை என்ன பண்ணுறது, சைக்கியாட்ரிஸ்டோட நாங்கள் கன்சல்ட் பண்ண ஒன்றும் ரெமடி ஆகலைன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ இதில் என்ன அதை எப்படி எடுத்தோம்னு சொல்லி சொன்னால், அதாவது தாட்டு ஒன்று, திங்கிங்கிறது ஒன்று. தாட்டுங்கிறது வந்து அது போக்கில் வர்றதுக்கு பேர் தாட். நாமளாக திங்க் பண்ணுறதுக்கு பேர் திங்கிங். ஏன்னா எல்லா சிந்தனைகளையும் நாமளாக திங்க் பண்ணுறதில்ல, சிலது அதுவாக வருது. அப்போ அதுவாக வர்றது வந்து தாட்டு, நாமளாக திங்க் பண்ணும்போது திங்கிங். இப்போ எதுன்னு சொல்லி சொன்னால் திங்கிங்க்கு மட்டும்தான் நாம பொறுப்பு, தாட்டுக்கு நாம பொறுப்பு கிடையாது. அதுவாக வர்ற தாட்டுக்கு நாம் பொறுப்பெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது எந்த தாட்டுமே வந்து ஒரு தாட்டு வந்து நான் தாட் ஒரு தாட் வந்து நான் நின்றுட்டே இருப்பேன்னு எந்த தாட்டுன்னு சொல்கிறதில்ல. ஒவ்வொரு தாட்டினுடைய ஆயிலை வந்து அரை வினாடி தான், அரை வினாடிக்கு அரை வினாடி ஒரு புது புது தாட்டு தான் வந்துகிட்டே இருக்கும்.
ஒரு தாட்டு வந்துட்டு நான் நின்றுகிட்டு இருப்பேன்னு சொல்லி எந்த தாட்டும் சொல்கிறது இல்லை, அடுத்த தாட்டு தான் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் திங்கிங்கிறது ஒன்றுன்னு நாமளாக திங்க் பண்ணுறோம். இப்போ உங்களுடைய குழந்தை இறந்து போனது வந்து துக்கமான விஷயந்தான். குழந்தை வந்து நிறையா பாசம் வச்சுருக்குறோம். அப்போ நம்ம என்ன மனசில் என்ன நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னால், குழந்தை இறந்தது பெரிய துக்ககரமான விஷயம், அப்போ அதை பற்றி நம்ம துக்கப்படுறது சிந்திக்கிறது சரிதானு சொல்லி நாமளே நம்முடைய சிந்தனையை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறோன்னு வச்சுடுங்க. நமக்கு வரக்கூடிய சிந்தனை வந்து நல்ல சிந்தனை தான், இப்படி வர்றதானே நியாயம்னு சொல்லி நம்ம நியாயப்படுத்தணும்னு சொல்லி சொன்னால் தானாக வரக்கூடிய தாட்டை வந்து நம்ம திங்கிங்காக மாற்றிடுறோம். அப்போ நம்முடைய கான்ட்ரிபியூஷன் அங்கே வந்துடுது. இப்போ அதே நேரத்தில் நமக்கு வரக்கூடிய தாட் வந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுது, உடம்புக்கு உபாதையை கொடுக்குது, தூக்கம் வரல, பிளட் ப்ரெஷர் ஏறுது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது, சைக்கியாட்டிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ண வேண்டி இருக்குதுன்னு சொல்லும் பொழுது, அப்போ நம்ம என்ன செஞ்சோன்னா நம்ம தானாக வரக்கூடிய தாட்டை வந்து நம்ம வந்து டீல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி டீல் பண்ணுறோம். அப்போ டீல் பண்ணும்பொழுது என்ன சொன்னால் தானாக வரக்கூடிய தாட்டை நம்ம திங்கிங்காக மாற்றிடுறோம். அப்போ தாட் வந்து தானாக வர்ற வரைக்கும் அதில் ப்ராப்ளம் கிடையாது, அது திங்கிங்காக மாற்றும் பொழுது தான் அப்போ நம்ம வந்து அதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், நம்முடைய கான்சியஸ்னஸ் அதில் செலுத்துகிறோம். அப்போ தாட் வந்து தானாக வர்றதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது, தானாக வர்ற தாட்டு தானாகவே போயிடும். இது எப்போ நமக்கு ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி சொன்னால் திங்கிங்காக நம்ம கன்வெர்ட் பண்ணும் பொழுது தான், நாம் கையில் எடுத்துடுறோம் இது இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கையில் எடுக்கும் பொழுது அப்போ தான் அந்த இது வந்து பிரச்சனை வந்து பலம் வர ஆரம்பிச்சு. இல்லைன்னா எதுக்குமே பலம் கிடையாது, நம்ம சிந்தனை இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அது தானாகவே போயிடும். அப்போ நம்ம வந்து அதை சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி பண்ண வேண்டி வரும்பொழுது நீங்கள் தாட்டை திங்கிங்காக மாற்றிக்கிட்டீங்க, திங்கிங்காக மாற்றாது, தாட்டை தாட்டாகவே வச்சுட்டானா அது போயிடும். அது வந்து ஒன்று நீ சரி பண்ண வேண்டிய அவசியம். ஐயா வணக்கம், என்னுடைய பேர் ராஜ். ஆக்சுவலாக கோபம் சோம்பல் அது ரெண்டுத்தையும் வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது வரும்போது எனக்கு நல்லா தெரியுது. ஸோ இப்போ கோபம் வரும்போது எனக்கு நல்லா தெரியுது இப்போ நம்ம கோவப்படுறோம் அப்படின்னு. ஆனால் அந்த டைமில் அந்த ஈகோனால் வந்து அதை நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்ற ஸ்டேஜில் ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல நம்ம அதை சொல்லிடுறோம். ஆனால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், ஏன்னா மற்றவங்களுக்கு அதனால் பாதிப்பு வருது, அந்த பாதிப்பு வராமல் இருக்கணும் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க, பட் என்னால் முடியல. அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக அந்த மனநிலை இருக்குது. ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அதாவது என் பாதிப்பு என்ன என்னோட முடிஞ்சிடுது அப்படின்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது ரெடியாக இருக்கேன், அதுக்கு மற்றவங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படுது அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது நமக்கு வரக்கூடிய உணர்வுகள் கோபமாக இருக்கட்டும் பயமாக இருக்கட்டும் எந்த உணர்வாக இருந்தாலும் அது நம்மளை கேட்டுக்கிட்டு வர்றதில்லை, ஏன்னா நாமளாக கோபப்படணும்னு கோபப்படுறதில்லை. நமக்கு இப்போ வரமா நீங்கள் வந்து ஒரு சினிமாவில் நடிக்கிறீங்க, கொஞ்சம் கோபப்படுற மாதிரி நடிங்க பயப்படுற மாதிரி நடிங்கன்னா நீங்களாக ஜெனரேட் பண்ணுறீங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் அப்படி இல்லை, வாழ்க்கையில் வந்து நம்மளறியாமலே இந்த உணர்வுகள் வருது. அப்போ இந்த உணர்வுகள் வரும்பொழுது அன்கான்சியஸாக தான் வருது. அது வந்த வினாடியில் அன்கான்சியஸாக வந்தது, அடுத்த வினாடியில் வந்து கான்சியஸாக நம்ம கோவப்பட்டோங்கிறது அப்போ தான் இருந்தது. கோவம் வந்ததுக்கப்புறம் தான் கோவப்பட்டதே தெரியும். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் கையில் எடுக்கிறீங்க, ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க. அப்போ ஜஸ்டிஃபை பண்ணி இந்த இடத்துல சரிதான் கோவப்பட்ட சரிதானிட்டு சொல்லி நினைக்கிறீங்க, இல்லைன்னு சொன்னால் கோவப்பட்டிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. எதையோ ஒன்று நினைக்கிறது வந்து அது ரெண்டாவதுமா எப்படினாலுமே முதல் பார்ட் முடிஞ்சு போயிடுது, செகண்ட் பார்ட்டில் தான் வந்து நீங்கள் கையில் எடுக்கிறீங்க. அது வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் கையில் எடுத்துடுறீங்க, வந்துடணும்னு நினைச்சாலும் கையில் எடுத்துடுறீங்க. அப்போ இதில் வந்து நீங்கள் அங்கே கையில் எடுக்கிறதுக்கு தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் உள்ளது. இப்போ உதாரணமாக கோபப்பட நியாயம்தானே நினைக்க வர வரைக்கும் பிறகு நீங்கள் வந்து நீங்கள் தான் கீழே வைக்கணும், ஏன்னா நியாயம் இருக்கும்போது நீங்கள் கையில் எடுத்துடுறீங்க. அதுக்கு நான் கையில் எடுக்கும் பொழுது மல்டிப்ளை பண்ண தான் செய்யும். அப்போ உண்மையில் வந்து நீங்கள் கோவப்படக்கூடாதுங்கிற உறுதி நீங்கள் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், உண்மையில் கோவப்படக்கூடாத அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த சூழ்நிலை வந்து இப்போ நீங்கள் எப்போவுமே வந்து அன்கான்சியஸாக வரக்கூடிய கோபம் வந்து அது நீங்கள் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் கான்சியஸாக வரும்பொழுது அந்த கோபத்தினுடைய பலம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்களாக அந்த பலத்தை உற்பத்தி பண்ணதுனால தான் அது வந்து பலமாக இருக்கும். அதனால் நீங்கள் நினச்சோன்னு சொன்னால் நம்ம வேண்டான்னா வேண்டான்னு வச்சுக்கலாம். நமக்கு அதே நேரத்தில் நீங்கள் அடாப்ட் வேணும்னு சொல்லி அடாப்ட் பண்ணிங்க, ஜஸ்டிஃபை பண்ணி கோவப்படுற நியாயம்தான்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோவப்பட தேவையில்லைங்கிற ஒரு முடிவோடு இருந்தீங்கன்னா அந்த கோபம் அப்படியே போயிடும். இல்லை தேவை தான் கரெக்டு தான் கோவப்பட கரெக்டு தான்ங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களை விட்டு போகும். சோம்பல்ங்கிறது வந்து இப்போ இது வந்து நம்ம புறச்செயலோடு சம்மந்தப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ உதாரணமாக ஏதாவது நீங்கள் ஏதாவது ஒரு காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கோம், நீங்கள் நல்லா படுத்திருப்பீங்க, இது எலும்புறது கூட சோம்பலாக இருக்கும், இதை செய்யலாமாங்கிற மாதிரி இருக்கும். அப்போ புறச்செயல்கள் வந்து நீங்கள் வந்து அதை செஞ்சு தான் ஆகணுங்கிற மாதிரி நீங்கள் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தான்னு சொன்னால் சோம்பல் வராது. நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலன்னே அர்த்தம். அது நீங்கள் எந்த செயலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு சொன்னால்
அந்த முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி சுறுசுறுப்பு வந்துடும். நீங்கள் ஸோ அந்த அப்போ நீங்கள் அந்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் சோம்பல் வராது. அப்போ இதெல்லாம் புற செயலுடைய நிர்வாகம் தான். புறவாழ்வு அகவாழ்வுன்னு அப்போ ரெண்டு இருக்குது. புறவாழ்வு வந்து நம்ம முயற்சி பண்ணி நம்ம விரும்பியதுக்கு முயற்சி பண்ணணும். அகவாழ்வை முயற்சி இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கணுன்ற மாதிரி உங்களோட அட்வைஸ் அந்த தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ நம்ம எந்த செயல் செஞ்சாலும் ஒரு மனசில் வந்து ஒரு உணர்வு வந்து எக்கோவாக நமக்கு வந்துகிட்டே இருக்கு. மனசில் இன்ப துன்ப நுகர்ச்சி வந்து மனசில் ஏற்பட்டுகிட்டே இருக்கு. நம்ம மனசனுடைய இன்ப துன்ப நுகர்ச்சிக்காக நம்ம சில காரியங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மனசு இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கணும். ஒரு சராசரி மனிதனான்னு சொல்லி சொன்னால் ஒரு பிரச்சனையினால் ஒரு துக்கம் வந்துடுது. உடனே சொன்னால் அந்த துக்கத்துலேருந்து விடுபடுறதுக்காக ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறான் அல்லது வேறு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கிட்டாங்களேன். அப்போ வந்து மனதை வந்து ஒரு பிரச்சனையான அம்சமாக்கிக்கிறோம். இப்போ தான் நம்ம இந்த மனசை சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்மீகத்துக்கு வரோம். அப்போ மனசை சரி பண்ணுற நோக்கத்துக்காக தான் நம்ம ஆன்மீகத்துக்கே வரோம். அப்போ நம்ம வாழ்க்கை என்ன பண்ணிடுறோம், மனதை மனதுன்னுட்டு ஒரு பகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம், உலகத்தினுடைய அம்சங்கள்ன்ற ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டோம், ரெண்டையும் இணைக்கிறதுக்கு பாடுபடுறோம். மனசு வந்து சரியாக இருந்துன்னு சொல்லி சொன்னால் இந்த உலக காரியங்களோடு நான் இணைஞ்சு சரியாக படலாம், மனசு வந்து தொந்தரவாக இருக்கிற நல்ல பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி ரெண்டையும் இணைக்கிறதுக்கு நம்ம பாடுபடுறோம். இப்போ நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம மனதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே தேவையில்லைன்னு சொல்லும் பொழுது அந்த மன இயக்கத்தை சரி பண்ணுறக்கூடிய அந்த பொறுப்பை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ கிட்டத்தட்ட சொல்லப்போனோம் சொன்னால் ஆன்மீக உலகமே கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஒன்று சொன்னால் உலகம் நம்ம எந்த யதார்த்தமான உலகம் மட்டும்தான் இருக்குது. யதார்த்தமான உலகத்தோட நம்முடைய மனசு வந்து மிங்கிளாயிடும். அப்போ நமக்கு வந்து அக உலகம் புற உலகம்னுட்டே கிடையாது. அக உலகம்னு சொல்லி வந்துன்னு சொல்லி சொன்னால் நம்ம புறச்செயல்கள் உள்ள விளைவாக ஒரு ரெஸ்பான்ஸ் நமக்கு வருது. அந்த ரெஸ்பான்ஸை நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கிற வரைக்கும் தான் நமக்கு அக உலகம்னு ஒன்று தனியாக இருக்குது, புற உலகம்னு ஒன்று தனியாக இருக்குது. நான் அக உலகத்தை நம்ம கேன்சல் பண்ணின நிலையில் நமக்கு அக உலகம் க்ளோஸ் ஆயிடும். அப்போ இருக்கிறது புற உலகம் மட்டும்தான். புற உலகத்தோடு நம்ம மனசு வந்து மிங்கிளாயிடும். நம்ம வந்து புற உலக காட்சிகளை புற உலகங்களில் நம்ம சரியான முறையில் நம்ம மிங்கிளாயிடும். நம்ம மனசு வந்து அப்போ வந்து சொன்னால் அகம் புறங்கிற பிரிவே வந்து அவர் ஆரம்பகால பிரிவு தான் அது. நம்ம மனசை வந்து எப்படி டீல் பண்ணுறது எப்படிங்கக்கூடிய ஒரு அடிப்படைக்காக நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இன்னும் சரியாக புரிஞ்ச பிறகு நமக்கு அகம் புறன்னு ஒன்றும் பிரிவே கிடையாது. இருக்கிறது ஒன்று தான், ஒரே வாழ்க்கை தான். வாழ்வை நம்ம எப்படி எதிர்கொள்கிறதுங்கிறத நம்ம சரியான முறையில் எதிர்கொள்கிறோம். அகரீதியான ரெஸ்பான்ஸ் நமக்கு வருது, அந்த ரெஸ்பான்ஸ் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அப்போ நம்ம அது கேன்சல் பண்ணது, கணக்கே எடுக்கிறது இல்லை. அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விடும்பொழுது அது கணக்கில் வரல, மைனஸ் ஆயிடுது. ஆனால் நம்ம போராட்டம் பண்ணுற வரைக்கும் நமக்கு அதை கணக்கில் எடுக்கிறோம். ஒரு ஆன்மீகவாதியும் கணக்கில் எடுத்துடுறாங்க, அதே நேரத்தில் ஒரு சராசரி மனிதனும் கணக்கில் எடுத்துடுறான். நம்ம தெளிவடைஞ்சவங்க வந்து மனசை வந்து நம்ம கணக்கில் எடுக்கிறது இல்லை, அதை மைனஸ் பண்ணிடுறோம். நமஸ்காரம் ஐயா. நான் இப்போது டிஸ்கிரைப் பண்ணது, நான் இங்கிலீஷில் எனக்கு மோர் ஃபேமிலியர். நான் தமிழ் இருந்தால் பட் நார்த் இந்தியாவில் இருந்தால் அதனால் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லை ஐயா. எனக்கு ஒரு சென்சியர் டவுட் வந்தது. இது விதண்டாவாதத்துக்கு இல்லை, இந்த ஜபோன் தியானம் இதெல்லாம் பண்ணின்னு இருக்கேன். இப்போ ஐயா அங்கே வந்து சொல்கிற போது ஒரு விதத்தில் ரிலீஃப் கிடச்சிது. இது பண்ணதுக்கு இதுக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிற வரைக்கும் பண்ணிவிட்டு அப்புறம் அப்சல்யூட்லி நெசசரின்னு சொல்ல முடியாதுன்ட்டு. பட் எனக்கு இன்னொரு யோசனை என்ன வந்ததுன்னா, அண்ட் நீங்கள் சொன்னது ரொம்ப பிடிச்சது, எங்கே போனாலும் ஒரு எம்டி ஹேண்ட்ஸோட ஓப்பன் மைண்ட் ரிசீவ் பண்ணணும்ன்ட்டு. அப்போ நான் இங்கே இப்போ ஐயா நீங்கள் அந்த பிரவச்சனம் பண்ணது எக்ஸ்பிளைன் பண்ணது, இட் கேவ் மீ லாட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு நிம்மதி, ஒரு பீஸ் கிடச்சது. பட் சேம் டைம் அந்த ஓப்பன் மைண்டு ஒரு ரிசீவ் பண்ணதும் ஒரு முயற்சி தானே. எனக்கு அதான் அந்த டவுட். அதுவும் ஒரு முயற்சி தானே. அப்போது இந்த ஜபந்தியானம் எப்படி முயற்சியோ, ஓப்பன் மைண்டோடு கேட்குது, அசிமுலேட் பண்ணுது, டைஜஸ்ட் பண்ணுது, நீங்கள் சொன்னது அதுவும் ஒரு முயற்சி தானே. அதுவும் ஒரு லெவலில் நெசசரின்னு, அப்சல்யூட்லி நெசசரின்னு தோணாது இல்லையா? அது இது மேல் இது இதையும் இந்த முயற்சியும் தேவையில்லைன்னு தோணத்துக்கு ஒரு நிலைமை இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் வரத்துக்கும், இன்ஃபேக்ட் ஐ ஃபீல் இட் நவு டு சம் எக்ஸ்டென்ட். இந்த இப்போ சொன்ன இந்த வாலண்டியர்ஸும் தி அண்டர்ஸ்டூட் இந்த ஸ்பிரிட். நான் சொல்லது நிறைய புக்ஸ் இருக்கு. இப்போது இந்த கிடச்ச இந்த பக்குவம் எனக்கு இப்போயே இதே திருப்தி கொடுக்குது.
இட்ஸ் ஓன்லி அஸ் அ கன்ஃபர்மேஷன். இது ஒரு ஈகோஸ்டிக்கான்னு தெரியல, ஒரு கன்ஃபர்மேஷன் தான் ஒரு விதத்தில் உங்களையும் கேட்குறேன். ஐ மேட் பி அப்சோல் அப்சுலி ராங், இங்கே ஈகோஸ்டிக் பிரின்சிபலோடு கேட்குறது நம்ம வந்து ஃபூல் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போது சின்சியராக தான் தோணுது. இந்த கேட்டதும் முயற்சி தானே, அப்போ முயற்சியில் இன்டென்சிட்டி கேன் வெரி முயற்சி முயற்சி தானே, எந்த முயற்சி அதான் என் டவுட். முயற்சிங்கும் போது ஒரு பிகினிங் ஒரு எண்டு ஒன்று உண்டு. நீங்கள் இதை முயற்சி பண்ணி இதை அடையிறதுன்னு சொல்லி சொன்னால் தான் முயற்சியே வரும். அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து பிகினிங் அண்ட் எண்டு கிடையாது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதோட விஷயம் முடிஞ்சு போயிருது. நீங்கள் செயல் நடந்ததுன்னு சொன்னால் அதுக்கு செயலுக்கு பேர் முயற்சி கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங்கினால ஏற்படக்கூடிய செயலுக்கு வந்து முயற்சி இல்லாது. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கினால ஏற்படக்கூடிய செயலுக்கு வந்து அது செயல்னு தான் சொல்லணும் மொழிய அதை முயற்சின்னு சொல்கிறதில்லை. முயற்சின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எதையோ அடையக்கூடிய ஒரு நோக்கம் இருக்குது, அந்த நோக்கத்தை செயல்படுத்துறதுக்காக ஒரு முயற்சி பண்ணுறீங்க, அந்த நோக்கத்தில் வெற்றி பெறுறீங்க, அதுதான் முயற்சின்னு சொல்கிறோம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கினால ஏற்படக்கூடியது வந்து தெளிவுன்னு சொல்கிறோம், தெளிவுனால ஏற்படக்கூடிய விளைவுன்னு சொல்கிறோம். அதனால் அது வந்து இது முயற்சி ஆகாது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதோட மிஸ்ஸே முடிஞ்சு போயிடும். ஒரு இது நீங்கள் முயற்சி தேவையில்லைங்கிறத கூட அது முயற்சி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. முயற்சி தேவையில்லைங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த நிமிஷத்தில் விட்டுடுறீங்க நீங்கள். இப்போ நம்ம அதை வந்து ஒரு பெல்ட்டை நீங்கள் வந்து பாம்புன்னு நினைக்கிறீங்க, அந்த பாம்புன்னு கண்டுபிடிச்சிடுறீங்க. அது கண்டுபிடிச்ச மாத்திரத்தில் இதை விடணும்னு இல்லை, முயற்சி பண்ணுறது இல்லை. கண்டுபிடிச்சதே வந்து ஆப்ரேட் பண்ணிடுது. அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து ஆப்ரேட் ஆகிடுது. அதை முயற்சி பண்ணணுங்கிற அவசியம். இப்போ நீங்க சொன்னதுனால இந்த ஜபம் தியானம் கொஞ்சம் பண்ணின் தான் இருக்க போற அந்த லெவல் வரல. பட் இது கிளியரா தெரிஞ்சது. இப்போ நீங்க சொல்லதை கேட்கணும்னா ஒரு ஓபன் மைண்டோட ரிசீவ் பண்ணணும். அது அந்த ஓபன் மைண்ட வச்சுக்கிறது ஒரு முயற்சி இல்லையா? ஒரு ப்ரெஜிடஸ் மைண்டோட நீங்க சொல்லதை கேட்டிருந்தா எனக்கு பலன் கிடைச்சிருக்காது. ஸோ ஐ ஹேட் டு பிராக்டிஸ் படித்தது கேட்டது எல்லாத்தையும் ஒரு இதை வச்சுட்டு இப்போ சொல்லதுக்கு ஓப்பனாக இருக்கேன்ட்டு ஒரு எனக்கு கொடுத்த வரைக்கும் ஒரு முயற்சி எடுத்து தான் தோணுது. ஓப்பன் மைண்டு கேட்குது இந்த ஆஃப்டர்நூன் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்து பேசுது, அது ஒரு கான்சியஸ் முயற்சி. இன்ஃபேக்ட் எனக்கு எந்த மகான் பெரியவாள்கிட்ட கேட்டாலும் எனக்கு கொஞ்சம் நாய் கட்சி கேட்டால் தலைவலி வரும். ஓப்பன் மைண்ட் இப்போ அந்த தலைவலி இருக்கு, அது பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன். ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் பிரெயின் செல்ஸ் ஆயிருக்குன்ட்டு அது கிளியராக தெரிஞ்சது. இந்த மாதிரி ப்ரெஜிடிஸ் இல்லாமல் ஒரு நிலைவில் கேட்கதே ஒரு முயற்சி, ரொம்ப கிளியர் முயற்சியாக தான் எனக்கு தெரியுது. அதான் எனக்கு நீங்கள் சொல்லுறது சரியாக புரியல ஐயா. இது முயற்சி தானே, ஓப்பனாக கேட்டு கற்றுக்கதே ஒரு முயற்சி தானே? அதாவது இப்போ இது முயற்சின்னு நம்ம எடுத்துக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களை சரி பண்ணுற முயற்சி பண்ணுறீங்களாங்கிறது தான். அதாவது உங்களுடைய மனசை வந்து இப்படி இயங்கலாம் இப்படி இயங்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த முயற்சி வந்து உங்கள் மேலே திருப்பில்லைங்கிறது தான். நம்ம மனசை சரி பண்ணுற முயற்சியில் இருக்கிறீங்களா, மனசை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா, அது முயற்சி மனதை சரி பண்ணுறதுக்கு ஏற்படக்கூடிய முயற்சி தவறானதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களாங்கிறது தான். மற்ற முயற்சிகள்லாம் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இங்கே வந்தது முயற்சியில் தானே வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்குறது நீங்கள் முயற்சியில்னா இங்கே உட்கார்ந்து கேட்க முடியாது. நீங்கள் கவனிக்கிறதே ஒரு முயற்சி தான். அதுக்கு நம்ம செயலெல்லாம் முயற்சியில் தான் இருக்குது. அந்த மாதிரி முயற்சிங்கிறது வந்து ஃபிசிக்கலாக உள்ள மாட்டுறது. சைக்கலாஜிக்கலாக என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு கணந்தோறும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணந்தோறும் ஏதாவது ஒரு அனுபவத்தோடு தான் இருக்கிறோம். அனுபவம் இல்லாமல் ஒருத்தரும் ஒவ்வொரு கணத்தோடு இருக்க மாட்டோம். ஒவ்வொரு கணத்துலேயும் ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சரியில்லை, நம்ம வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கணும். மனோரீதியாக நம்ம இந்த இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் சரியில்லை, வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம இருக்கணுங்கிற ஒரு முயற்சி தான் தவறான முயற்சி. ஓப்பன் மைண்டாக கேக் சைக்கலாஜிக்கல் முயற்சி தானே, அது ஒன்றும் லௌகீக முயற்சி இல்லையே. இப்போ நீங்கள் சொல்லுது அவர் சொல்லது வந்து எனக்கு பிடிக்கல பிடிச்சது அக்செப்ட் நான் அக்செப்ட் இல்லை சொல்லாத விஷயம் உண்மையுன்னு கேட்குது. அது ஓப்பன் மைண்டு ஒரு சைக்கலாஜிக்கல் இன்வெர்ட் முயற்சி தானே, அது ஒன்றும் அவுட்டர் முயற்சி இல்லையா? அதுவும் தியானம் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கான்டெம்ப்ளேஷன் தானே, கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் தானே. ஓப்பனாக ஆஸ் பாசிபிள் ஒரு ஓப்பன் மைண்டோட கேட்குது. எனக்கு பொறுத்தவரைக்கும் தியானம் ஆட்டம் இதுவும் ஒரு ஸ்ட்ரெயின் தான். புதுசு புதுசாக ஓப்பனாக கேட்குது. நம்மளுக்கு சிலது படாட்டை கூட அதை விஷயத்தை புரிஞ்சுக்கலான்ட்டு ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு க்ஷணம் கூட மைண்டை க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பன் மைண்ட் ஓப்பன் ஹார்ட் கேட்குறதும் ஒரு இன்வெர்ட் இது தான். அது ஃபைனல் டவுட்டே தான், இன்வெர்ட் முயற்சி தானே இது. அதாவது இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுறது வந்து எதுக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. ஓப்பன் மைண்டடாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற காரணம்னு சொன்னால் இதை புரிஞ்சுக்கிடுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. புரிஞ்சுக்கிடுறதுக்கு முயற்சி தேவை தான்.
அதில் நான் ஒன்றும் தப்பு சொல்லலை. நீங்கள் இருக்கிறத உங்கள் மனோ இயக்கத்தை மாற்றி அமைக்கணும்னு முயற்சி பண்ணலை. மனோ இயக்கத்தை மாற்றுறது தப்புன்னுட்டு புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. அது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஓப்பனாக இருக்கிறீங்க, என்ன ஒன்று பண்ணுறீங்க, அதை நம்ம தப்புன்னு சொல்லலை. நீங்கள் இது புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பழையுடைய நான் சொல்லி சொன்னால், இல்லை நான் வந்து இப்படி இருக்கக்கூடாது, எப்படியும் வந்து மனசு வந்து அலைபாயாத கடலாக இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இந்த உணர்வுகள் எனக்கு வரவே கூடாது, நல்ல உணர்வை நான் ரீட்டைன் பண்ணணும், ஒரு அமைதியாக இருக்கா, அந்த அமைதி வந்து சாஸ்வதமாக என்கிட்ட இருக்கணும் இன்னும் சொல்லும்பொழுது தான் நீங்கள் மனோ இயக்கத்தை வந்து கட்டி போடுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. அந்த மனோ இயக்கத்தை கட்டி போடுறதுக்கு எந்த முயற்சியும் வேண்டாம், அதுதான் தவறானதுங்கிறத. வணக்கம் ஐயா. முதல் கேள்வி கேட்க வந்து இவங்க ரெண்டு பேரும் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னதில்ல, அது எனக்கு ஓரளவுக்கு தெளிவு வந்த மாதிரி இருக்குது. வெளியில் வந்து வெளிப்புறத்தை உலக நம்ம எதிர்நோக்கும் போது நம்ம முழுக்க முழுக்க முயற்சிகளோட அடிப்படையிலே இருக்கும். அப்போ அகநிலையை சரி பண்ணுறதுக்கு முயற்சிகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கணும்னு சொன்னால் அது ஒரு டியூவாலிட்டி மாதிரி வந்துடுது. அது எங்கே சமநிலைப்படுத்தணும்னு கேட்க வந்து நீங்கள் சொன்ன பதிலை நான் புரிஞ்சுக்கிட்டது, மனசை சரி பண்ணுற நிலையை நெக்லெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க, சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், முயற்சி பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது வந்து நீங்கள் இந்த உணர்வுகள் வந்து மனசுக்கு உள்ள அந்த எக்கோ அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. முக்கியமான ஒரு விஷயத்த மேனேஜ் பண்ண முடியாமல் நிறைய இடங்களில் தடுமாறுற விஷயம், வெளிப்புற உலகில் வந்து நம்ம நிறைய காரியங்களை சாதிச்சுக்கிறதுக்கு ஈகோ அப்படின்னு ஒரு விஷயத்தை பயன்படுத்தியே ஆகவேன். ஈகோ முன்னிலைப்படுத்தி தான் நிறையா காரியங்களை செய்ய வைக்க முடியுது, நிறையா காரியங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வைக்க முடியுது. ஒரு வேலையை ஒரு இடத்துல செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு 10 பேரோடு நம்ம சேர்ந்து வேலை செய்யணும், 10 பேர் அந்த வேலையை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஈகோ அப்படிங்கிறது கட்டாயம் பயன்படுத்தி ஆக வேண்டியிருக்கு. அப்போ இது உள்நிலையிலையும் பிரதிபலிக்கும் போது, எக்கோவாக அது வரும்போது இந்த இடத்துல அதை எப்படி சரி பண்ணிக்கணும், அதை எப்படி இதுக்கும் அதுக்கும் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது, அதை எப்படி சரி பண்ணணும்? அதாவது புறக்காரியங்களை வந்து நம்ம சரி பண்ணுறதுங்கும் போது எக்கோவாக நமக்கு ரியாக்ஷன்ஸ், மனசுல ரியாக்ஷன்ஸ் வருது. இப்போ நம்ம வந்து புறக்காரியங்களை சரி பண்ணணுமா எக்கோவை சரி பண்ணணுமான்னு ஒரு கேள்வி வருதுன்னு சொல்லி சொன்னால், புறக்காரியங்களை மட்டும் சரி பண்ணுங்க, எக்கோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்கிறோம். உதாரணமாக இப்போ நம்ம வந்து நம்ம காரில் போகிறோம், காரில் வந்து இந்த ரியர் கிளாஸ் இருக்குது, பின்னால் வரக்கூடியதை காட்டக்கூடிய கண்ணாடி இருந்துகிட்டு இருக்கு. கார் போக போகும்போதெல்லாமே அந்த காரில் அந்த ரியர் கிளாஸில் ஏதாவது காட்சி வந்துட்டு தான் இருக்கும். காட்சி இல்லாமல் ஒரு காலம் ஒரு நேரம் கூட காட்சி இல்லாமல் இருக்காது. அது நமக்கு வந்து எப்பவும் அது தேவைப்படாது, சில நேரங்களில் தேவைப்படும், தேவைப்படுறதை பயன்படுத்திக்கலாம். நம்ம எப்படி சரியாக போகிறோமா, பின்னால் எதுவும் வண்டி வருதா, அல்ல நம்ம பின்னால் ரிவர்ஸில் போகணுமா, அந்த ஒரு பர்பஸுக்கு மட்டும் அதை பயன்படுத்திக்கலாம். எப்பவும் அதை நம்ம ரிலே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நமக்கு வந்து நமக்கு தேவையானன்னு சொன்னால் முன்னால் போகிறது தான் நமக்கு தேவையானது, அதுதான் மேக்சிமம். பின்னால் வரக்கூடியது சில நேரங்களில் அதுவும் தேவைப்படும், அதையும் கொஞ்சம் நமக்கு வரக்கூடிய அப்போ சொன்னால் நமக்கு வரக்கூடிய உணர்வுகள் வந்து ஒரு வகையில் கொஞ்சம் நேரம் உதவி பண்ணணும். நமக்கு வரக்கூடிய எக்கோவுமே கூட சில வகையில் உதவி பண்ணணும், சில வகையை எடுத்துக்கிடலாம். ஆனால் எப்பவும் நம்ம அந்த எக்கோவை ரிலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவையானது வந்து கான்சியஸாகவும் அறிவுபூர்வமாக நம்ம முன்னால் போகிறதே நமக்கு போதும். நமக்கு வேண்டியதெல்லாம் எனர்ஜி எல்லாமே முன்னாலே இருக்குது. இது வந்து பின்னால் உள்ளதை நம்ம காட்டுறது, நமக்கு நிகழ்கிறத வந்து நமக்கு ஏற்படுகிற ரியாக்ஷன்ஸ் வந்து முன்னால் போகிறதுக்கு பயன்படுத்துறதாக சில நேரங்களில் பயன்படுத்திக்கலாம். இந்த ரியர் கிளாஸை பயன்படுத்துகிற மாதிரி சில சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தி அகம்பாவம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுன்னு நமக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பயன்படுத்துறதுல புறநிலையில் சில நேரங்களில் தேவைப்படும் போது பயன்படுத்துறதுல தவறு இல்லையான்னு எனக்கு ஒரு டவுட் அடிக்கடி வருது. அதுதான் நீங்கள் இப்போ முன்னாடி போகிறதுக்கு தேவைப்படும் போது அதை பயன்படுத்திக்கலாம்னு நீங்கள் சொல்கிறது வந்து நான் அப்படி தான் எடுத்துக்கலாமா? அது தேவையான நேரங்களில் சரியான அளவுகோல்களில் பயன்படுத்திக்கலாம்னு எடுத்துக்கலாமா? எப்போவுமே உங்கள் கண்ட்ரோலில் இருந்துன்னு சொன்னால் நீங்களாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு சினிமாவில் தான் நடிக்கிற சொல்கிறாங்க, கோவப்படுற மாதிரி நடிங்கன்னு சொல்லி சொன்னால் நாமளாக ஜெனரேட் பண்ணுறதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளை மீறி வர்றது நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி என்னென்னா, நம்ம வந்து உதாரணமாக இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே பைத்தியக்காரன் நுழைஞ்சிட்டான்னு சொல்லி சொன்னால், இதை நம்ம கோவப்படவே கூடாது, சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன்னு சொன்னால் அவன் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு நம்மளை வெளியே அனுப்பி விட்டுருவான். அப்போ நாம் வந்து சில நேரங்களில் நாம் கோவப்பட வேண்டியது போடத்தான் செய்யணும். அப்போ அதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த செயல் நிர்வாகம் பண்ணணும், அவ்வளோதான். செயல் நிர்வாகம் பண்ணுறதுக்கு நியாய தர்மங்களின் அடிப்படையில் தான் வந்துடுது. நம்ம அகத்தப்புறத்தில் நியாய தர்மமே, அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், நம்ம ஆரம்ப காலத்தில் நிறைய விதமான அணுகுமுறைகள் இருக்குது. ஒரு காலத்து கட்டத்துக்கு அப்புறம் இந்த ஃபைனல் ஸ்டெப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அகத்தப்புறத்தளவில் நியாய தர்மங்களோ
கில்ட்டி கான்சியஸ்னஸோ நல்ல நிலையோ ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எதுவுமே வந்து நிரந்தரமே கிடையாது, எல்லாமே வந்து போகக்கூடிய ஒரு பாசிங் க்ளவுட்ஸ் தான், அது அது ஒரு எக்கோ தான், அது ஒரு ரியாலிட்டியே கிடையாது. ஆனால் புறக்காரியங்கள் வந்து நியாய தர்மங்கள் எல்லாமே இருக்குது. அப்போ புறக்காரியங்களை பண்ணும் பொழுது தர்மமாக தர்மத்தை அனுசரித்து நம்ம பண்ணணும். இப்போ அகம் வந்து ஒன்றுமே கிடையாது, அது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டிக்காக ஒன்றும் இல்லாத ஒரு நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த பூர்வ ஜென்மம் அதை பற்றி நான் கேட்க வரல, பட் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது ஒரு இன்பான் குவாலிட்டிஸோடு பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய நம்ம குழந்தைங்களை கூட பார்க்கும்போது இவ அப்படி தான், இவர் ரொம்ப புத்திசாலி, இவர் ரொம்ப இப்படி இருப்பா, இவர் நல்லா படிப்பா அப்படின்னு ஒரு ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோம். அப்படி நானும் பிறக்கும்போது சில இன்பான் குவாலிட்டிஸோடு பிறந்திருக்கேன்னா, இல்லை இது எனக்கு என்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்தது எல்லாமே இந்த உலகத்தில் நான் பிறந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கப்பட்டதா? எதுனாலுமே அதாவது குழந்தையாக இருக்கும் பொழுது நம்ம வந்து இன்னோசன்ஸாக நிறைய காரியங்கள் பண்ணுறோம், அப்போ அது வந்து நம்ம கணக்கில் சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னால், நாமளாக கான்சியஸாக பண்ணுறதுல தான் எல்லாமே நமக்கு முக்கியத்துவமாக இருக்கு. இப்போ நிறையா இதுகளும் நம்ம இதுகளிலே சொல்லும் பொழுதுமே, ஞானம் பெற்றாலும் கூட வாசனாஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, சம்ஸ்காரங்கள், வாசனா, நம்முடைய ஏற்கனவே நிறைய மனப்பதிவுகள் இதெல்லாம் நமக்கு வரும், அதை வெற்றி கொள்ளணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் என்ன எதுவாக இருந்தாலும், எவ்வளவோ வாசனாக இருந்தாலும், எவ்வளவு சம்ஸ்காரங்கள் இருந்தாலும், எது வெளிப்பட்டாலும் அன்கான்சியஸாக தான் வெளிப்படும். அன்கான்சியஸாக வெளிப்படுறது வந்து அது எந்த பலமே கிடையாது, வெளிப்படுற வரைக்கும் தான் அதுக்கு பலம், வெளிப்பட்ட நிமிஷத்தில் அதோடைய பலம் போயிடும், அதுக்கப்புறம் அது நம்ம கையில் வந்துடுது. நம்ம இஷ்டப்பட்டால் எடுத்துக்கிடலாம், இஷ்டம் இல்லைன்னா எடுக்காமல் இருந்துக்கலாம். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், எப்போவுமே வந்து எந்த விதமான இயல்பாக இருந்தாலும், எவ்வளோ மோசமான இயல்பாக இருந்தாலும் சரி, அது வெளிப்படும் பொழுது தான் அதனுடைய கண்ட்ரோல், அது வெளிப்பட்ட வினாடியிலேயே அதனுடைய கண்ட்ரோல் போயிடுது, அதுக்கப்புறம் நம்ம கான்சியஸ்க்கு வந்துடும். அதனால் அது வந்து நம்ம இஷ்டப்பட்டால் கையில் எடுத்துக்கிடலாம், இஷ்டம் இல்லைன்னா கையில் எடுக்க மாட்டிடலாம். கண்ட்ரோல் பண்ணுற அவசியமே கிடையாது, எடுக்கிறோமா எடுக்கலையாங்கிறது தான், எடுக்கலைன்னா அது பார்க்கல போயிடும். ஏன்னா அது இருக்கிறதுக்கு அங்கே லைஃப் கிடையாது. அதனால் எவ்வளோ பெரிய வாசனாஸ்தம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கண்டிஷனாக இருந்தாலும் சரி, அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. வணக்கங்க. ஏன் வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, இதுதான் புரிதலா அப்படிங்கிறது. இப்போ வந்து கேட்குறப்ப வந்து புரிஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு நடக்குது உள்ளுக்குள்ளே, அதுக்கு வந்து வெளியே ரியாக்ட் பண்ணுறோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா புறத்தில் வந்து ஏதோ ஒரு செயல் வந்து நம்மளை பாதிக்கிறப்ப அதுக்கு தகுந்தாப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறோம். அதுதான் புரிதலா, இல்லை புரிதல்னா என்ன? அதாவது நம்மளை சரி பண்ணணுங்கிற ஒரு முயற்சி நமக்கு வேண்டியதில்லை, மனோரீதியாக நமக்கு ஒரு இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது, அந்த இயக்கம் அதுபோக்கில் இயங்குது, நம்ம நாமளாக இயக்கிறது இல்லை. இப்போ நமக்கு வரக்கூடிய உணர்வு, மன உணர்வுகள்லாம் வந்து நாமளாக கொண்டு வரலை, அதுவாக வருது. அந்த அதுவாக வரக்கூடிய உணர்வை நம்ம என்ன பண்ணுறது, நம்ம எதுவும் செய்யணுமா என்ன சொல்லும்போது, அது நமக்கு இதுக்கு எதுவுமே செய்ய வேண்டியதில்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அந்த புரிஞ்சுக்கிட்டதை நம்ம புரிஞ்சுக்கிடுவேன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் வந்து திடீர்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது உணர்வு உங்களுக்கு உங்களை நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படி புரிஞ்சுக்கிட்டனால ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. திடீர்னு சொல்லி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் ரிலாக்ஸேஷன் டிஸ்டர்ப் ஆயிடுது, ஏதோ ஒரு டென்ஷன் வந்துடுது. பழைய நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, அந்த டென்ஷன்லேருந்து விடுபடணும், நம்ம சரியாக புரியலை போல, நம்ம சரியாக புரிஞ்சிட்டோம்னு சொன்னால் டென்ஷனே வரக்கூடாதுல்லாம்னு சொல்லி அவரோட கண்டிஷன் நீங்கள் போடுறீங்க. அப்போ அந்த கண்டிஷனே வேண்டியதில்லை, உங்கள் மன இயல்பை வந்து எந்த கண்டிஷனுக்கெல்லாம் உட்படுத்த வேண்டியதில்லை, அது அதுபோக்கில் வருது. எந்த எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரே ரோல் தான், எது வேணாலும் வந்துடட்டும், அதுபோக்கில் வரட்டும், நீங்களும் அதை சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரே கைது தான். ஏன்னா நம்மளை வந்து சரி எந்த வகையிலையும் நம்முடைய மன இயக்கத்தை வந்து சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது அதுவாக சரி பண்ணிக்கட்டும்ங்கிற மாதிரி விட்டுறீங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு தப்பாக வந்தாலும் சரி, மோசமாக வந்தாலும், எப்படி வந்தாலும் சரி, அதை அதுபோக்கிலே சரி பண்ணி விட்டுறீங்க. இப்போ வந்துங்க, புறத்தில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை திட்டுறாரோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறோம், ஆனால் நம்ம வந்து புரிஞ்சிட்டோம். புரிஞ்சதுக்கப்புறம் சரி, நம்ம அவருடைய இது வந்து உள்ளே பாதிக்குது, பாதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இல்லை புரிஞ்சுதோம் ரைட்டு, ஏதோ வெளியே தான் சொல்கிறாரு, இது ஒரு திட்டு தான், இது உணர்வு தான் அப்படிங்கிறப்ப அது வந்து நம்மளை உள்ளே தாக்குறப்ப அது அந்த அப்போ வந்து மறுபடியும் நம்ம வந்து என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்களே வெளியே இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து தலைப்படுறோம். அப்போ எந்த மாதிரியான நம்ம வந்து எந்த உணர்வாக இருந்தாலும் அது எக்கோ, அதுக்கு ரியாலிட்டி கிடையாது.
உங்களை அறியாமலே உங்கள் இயல்பு, உங்கள் ஒருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்குது. இப்போ ஒரே ஒரு சூழ்நிலையில் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுறதில்ல. நம்முடைய இன்னர் ரியாக்ஷன் வந்து அவரவருடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த வந்த ரியாக்ஷனை நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது தான் கேள்வி. அந்த வந்த ரியாக்ஷனை சப்ரஸ் பண்ணணுமா, அதை கையில் எடுக்கணுமா? நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா சூழ்நிலைக்கு தேவைந்தால் கையில் எடுத்துக்கிடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ரியாக்ஷனே வரலன்னு வச்சுக்கிடுங்க. சப்போஸ் ஒரு டென்ஷனான சூழ்நிலையில் உங்களுக்கு டென்ஷனே வரலன்னு சொல்லி சொன்னால், அந்த நேரத்தில் நீங்கள் அந்த சுச்சுவேஷனோட டீல் பண்ண முடியாது. அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் டீல் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்டியூஸ்மெண்ட் வரணும். அந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கே வந்து உங்களுடைய உணர்வு தான் காரணம். அப்போ இன்டியூஸ்மெண்ட்டே நம்ம வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. எது வேணாலும் வரட்டும் போது நம்ம இன்டியூஸ்மெண்ட்டே வராதபடி எப்போவுமே சமநிலையில் இருக்கணுங்கிறது வந்து அது யாருக்கு சாத்தியம்னு சொல்லி சொன்னால், நம்ம வந்து இந்த சமுதாயத்திலே நம்ம இருக்கக்கூடாது. ஒரு சன்னியாசியாக இருக்கணும், இல்லைன்னா நம்ம சமாதி நிலையில் இருக்கணும். மற்றபடி நம்ம ஒரு சராசரியாக ஒரு மனிதனாக இருந்து நம்ம செயல்படும் பொழுது எல்லா உணர்வுகளும் வரும். நான் வந்ததுன்னு சொன்னால் அது என்னுடைய ஆயுள் வந்து அரை வினாடி தான், அது போயிடும். அது நம்ம அதை சரி பண்ணணுங்கிற அவசியமே நமக்கு கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்காமிய கர்மா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கம் தேவைப்படுங்க. அதை பற்றியும் ப்ளஸ் இன்னொரு க்வெஸ்சன் இருக்கு. இப்போ இன்னும் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக நம்ம பார்வாரில் வந்து மூணு விதமான ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம வருது அப்படிங்கிறது உங்களுடைய புக்ஸை படிக்கிறப்ப தெரிஞ்சது. முதல் கட்டம், இரண்டாம் கட்டம், அப்போ அடுத்து வந்து மூணாம் கட்டம். மூணாம் கட்டத்துக்காக நம்ம போகிறப்ப தான் நம்ம வந்து அந்த உணர்வுக்கு வந்து உள்ளே மிங்கிளாகிறோம். அதுதான் நம்மளை வந்து பாதிக்குது அப்படின்னு. முதல் கட்ட பார்வைக்கும் அடுத்த கட்டத்தில் வர்றப்ப அது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற ஏற்கனவே ஆல்ரெடி வந்து பதிவு செஞ்சப்பட்ட விஷயங்கள் உள்ளே இருக்குது, அதுக்காக நம்ம வந்து இருக்கிறோம். மூணா கட்ட பார்வையில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து உணர்வாக வெளிப்படுது. அப்படிங்கிறப்ப இதை வந்து இப்போ இந்த முயற்சி வந்து அதுவாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் படித்த வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டது. ஆனால் அது வந்து அதுவாக நடக்குமா, இல்லை நம்ம அதுக்காக வந்து இப்போ ஒரு பார்வையை வந்து இது வந்து முதல் கட்டம் இல்லை ரெண்டாம் கட்டம் இல்லை மூணாம் கட்டம் அந்த மாதிரியான ஒரு புரிதலுக்குள்ளே உட்படுமா? இது வந்து நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கிடையாது. அகத்தை பொறுத்த அளவில் நம்ம சீரமைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரே அண்டர்ஸ்டாண்டிங் தான். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து எல்லாத்தையும் தானாக சரிப்படுது. அதில் ஸ்டெப் பை அது வந்து நூலில் வந்து அது வழிபடு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுனால அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தோணுது. உண்மையில் அங்கே ஸ்டெப்பு கிடையாது. நிஷ்காமிய கர்மாங்கிறது வந்து நம்ம இன்வால்மெண்ட் இல்லாமல் செய்கிறது. அதாவது நம்ம கர்மாவில் வந்து இன்வால்மெண்ட்னு சொல்லி சொன்னால் செய்கிற செயலோட நம்ம இணைக்கக்கூடாது. அதாவது செய்கிற செயலோட செயலில் வந்து இருக்கிறத விட ஒரு ஒரு செயலுங்கிறது வந்து சைக்கலாஜிக்கல் செயல் வேறு, ஃபிசிக்கல் செயல் வேறு. ஃபிசிக்கல்ங்கிறது இயல்பு. ஒரு செயலுடைய இந்த செயல் வந்து இப்படி செஞ்சு இப்படி முடிக்கணுங்கிறது ஃபிசிக்கலான ஒரு நிகழ்வு. இது வந்து நம்ம வந்து அதிலோட இன்ப துன்ப நுகர்ச்சியை எடுக்கிறோன்னு சொல்லி சொன்னால், இது இப்படி செஞ்சானா எனக்கு மகிழ்ச்சி அடையும், இப்படி செஞ்சானா துக்கம் வரும்னு சொல்லி இந்த இன்ப துன்ப நுகர்ச்சியை மட்டுமே நம்ம மையமாக கொண்டு நம்ம செயல்படும் பொழுது, அப்போ நம்ம வந்து இன்ப துன்பத்தை தான் நாடக்கூடிய அந்த போக்கு தான் நம்ம மனசு இருக்குது. அப்போ தான் வந்து அதில் வந்து ஒரு பற்றுடைய கர்மமாக மாறிடுது. அப்போ இன்ப துன்ப விளைவில் நம்ம பற்றில்லாதபடி அந்த செயலனுடைய விளைவில் பற்றுன்னு சொன்னால் தப்பு கிடையாது. அதனுடைய இன்ப துன்ப அமைப்பில் வந்து பற்று இருக்கும் பொழுது, இது இப்படி நடந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன், இப்படி நடக்கலைன்னு சொன்னால் நம்ம வருத்தப்படுவேன்னு சொல்லும் பொழுது அந்த செயலில் நம்ம இன்ப துன்ப நுகர்ச்சியை பிணைச்சிடறோம். அப்படி பண்ணும் பொழுது தான் அது வந்து ஒரு காமிய கர்மாவாக மாறிடுது, இல்லைன்னா நிஷ்காமிய கர்மம். வணக்கம் ஐயா. ரெண்டு க்வெஸ்சன் என்கிட்ட இருக்குது. முதலாவது பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ஆழமான ஒரு புரிதல் ஏற்பட்டு விடுச்சு அப்படிங்கிறத என்னால் வந்து எனக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்களை வச்சு என்னால் உணர்ந்து கொள்ள முடியுமா? இது ஒன்று. அப்படி என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என்றால், அப்படி எனக்கு புரிதல் ஏற்பட்டது வந்து எனது மனது ஏற்படுத்திய ஒரு மாயையா? ரெண்டு க்வெஸ்சன் தான். இதில் ரெண்டு க்வெஸ்சனும் ஒரே க்வெஸ்சனாக தான் தருது. அதாவது மொத்தத்தில் வந்து என்னன்னு சொன்னால், விடுதலைங்கிறது தான் அதில் உள்ள ரிலாக்ஸேஷன். அதாவது நம்மளுடைய ஒரு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், மனது வந்து லிக்விட் ஸ்டேட் ஆயிடும், இல்லைன்னா மனசு வந்து உரைநிலை பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு பிடிவாத தன்மையோடு இருந்துகிட்டே இருக்கும். இது வேணும் இது வேண்டாங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இப்போ நம்ம எப்போ வந்து நம்ம பற்றி பிடிக்கலையோ அப்போ இருக்கும் பொழுது நம்ம மனதே வந்து லிக்விடாக மாறிடும். லிக்விடாக மாறுறது தான் வந்து நம்ம லிபரேஷனே நம்ம சொல்கிறோம். அப்போ இது வந்து இது மாயைன்னு நம்ம சொல்கிறதில்ல. மாயைங்கிறது எங்கன்னு சொல்லிச்சுன்னா பற்றி பிடிக்கிறது தான் நம்ம மாயைன்னு சொல்கிறோம். லிபரேஷன் வந்து மாயைன்னு சொல்கிறது.
ஏன்னா இது வந்து நம்ம யதார்த்தம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம இது வேணும் இது வேண்டானே நம்ம எப்போமா சொன்னோன்னு சொல்லி சொன்னால் அப்போ நம்ம வந்து அந்த ஒரு அந்த மனோரீதியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றோம். இப்போ மனோரீதியான இயக்கத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. சப்போஸ் வந்து ரிலாக்ஸேஷன் வராமல் டென்ஷனே வந்துட்டு போகுது, டென்ஷனே வந்தாலும் ஓகேன்னு நம்ம சொல்லிடுறோம். எதுனாலும் எது வந்தாலும் ஓகே, ஏன்னா அதுக்கு வந்து நம்ம சொல்கிறதுக்கு ரைட்டே கிடையாது. இது வேணும் இது வேண்டான்னு கேட்குற ரைட்டே கிடையாது. நம்ம அதை இது பண்ணும்பொழுது தான், இது வேணும் வேண்டானே சொல்லும்பொழுது தான் நம்ம நான்கிறதே பலம் பெற ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம எந்த பொருளும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுங்கும் பொழுது இந்த அதை டிமாண்ட் பண்ணக்கூடிய இந்த நானே பலம் இழந்து போயிடும். அப்போ அந்த டுவேலிட்டியை மனசை பொறுத்த அளவில் டுவேலிட்டி இல்லாமல் போயிடுது. மனோ இயக்கங்கிறது வந்து ஒரு பேரளவில் தான் அங்கே டுவேலிட்டியாக இருக்கலாம், உண்மையில் இங்கே டுவேலிட்டியே கிடையாது. மனோ இயக்கங்கிறது நம்முடைய எப்போவுமே நம்ம மனோ இயக்கங்கிறது நம்முடைய கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ்ங்கிறது வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக பிரியுது. எப்போ அப்படி பிரியுதுன்னு சொல்லி சொன்னால், என்னுடைய உணர்வு இப்படி மாறணும் இப்படி மாறக்கூடாதுன்னு சொல்லும்பொழுது தான் அதை மாற்ற ஒரு பார்ட் வந்து சப்ஜெக்டாகவும் மாற்றப்பட வேண்டிய ஒன்று வந்து ஆப்ஜெக்டாகவும் இருக்குது. இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதை ஆப்ஜெக்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னு சொன்னால் சப்ஜெக்டும் இம்பார்ட்டன்ஸ் இழந்துடும். ரெண்டும் டோட்டல் கான்சியஸ் ஆகிடும். ஒரு பார்ட் வந்து இன்னொரு பார்ட்டு டாமினேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும். நம்முடைய மனசே வந்து ரெண்டு பகுதியாக பிரியாமல் ஒரு பகுதியாகவே இருந்தது. நான் வேறு, நான் அனுபவிக்கிற அனுபவம் வேறன்ட்டு இல்லாதபடி ரெண்டுமே அனுபவமும் அனுபவிப்பும் ஒன்றாவே தான் இருக்குது. கான்சியஸே வந்து ரெண்டு பார்ட்டாக இல்லை, சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒன்றா தான் இருக்குது. எப்போ நம்ம வந்து இது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறோமோ அப்போ தான் வந்து கான்சியஸ் வந்து சப்ஜெக்ட் வேறு ஆப்ஜெக்ட் வேறுங்கிற புரியுது. இல்லைன்னா சப்ஜெக்ட் வேறு ஆப்ஜெக்ட் வேறே கிடையாது. வணக்கம் ஐயா. நீங்கள் இப்போ சொல்லும்போது சொன்னீங்க, நம்ம வெளி உலக வாழ்க்கைக்கு வந்து செயல்படும் போது நியாய தர்மங்கள் அடிப்படையெல்லாம் செயல்படணும்னு சொன்னீங்க. எந்த ஒரு தனி மனிதனும் அனாவசியமாக பிற உயிர்களுக்கு துன்பம் ஏற்படுற மாதிரி செயல்பட போகிறதில்லை. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இந்த நியாய தர்மங்கள்னு நம்ம மதத்தாலேயோ சமூகத்தாலேயோ கற்பிக்கப்பட்டது தான் நமக்குள்ளே இந்த கான்ஃப்ளிக்டே அதிகமாக உருவாக்குது. அது இல்லாமல் செயல்பட்டால் தான் சுதந்திரமாக செயல்படுன்னு எனக்கு தோணுது. இப்போ இந்த நியாய தர்மங்கள் ஏன் அவசியம்ன்றது எனக்கு கொஞ்சம் புரிய வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். இது வந்து நம்ம சிம்பிளாக அவர் சொல்லிடுறாங்களா, அதாவது அடுத்தவங்க உங்களுக்கு எதோ செய்யக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு செய்யாதுங்க. அடுத்தவங்கெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. அவ்வளோதான் சுப்புற தர்மங்களும் அவ்வளோதானே. அதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, யார் மற்றவங்க உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிடணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் மற்றவங்ககிட்ட நடந்துக்கிடுங்க. யார் யாரெல்லாம் எப்படி நடந்துக்கிடக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் அடுத்தவங்ககிட்ட நடந்துக்கிடாதுங்க. இதில் வந்து சட்டத்திட்டங்கள்லாம் வேறு ஒன்றும் கிடையாது. வணக்கம் ஐயா. எண்ணங்களும் உணர்வுகளும் அதுவாக வந்துட்டு போகிறது போட்டோம் அப்படின்னு நான் உங்கள் புக்கில் படித்து அது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எனக்கு வந்து எந்த கான்ஃப்ளிக்டும் இல்லை. ஆனால் சில எண்ணங்கள், அந்த எண்ணங்கள்னால வர சில உணர்வுகள், இது முன்னாடி வந்த எண்ணங்களும் உணர்வுகளும்னால விச் இஸ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் இன் மை மைண்ட், அதுக்கு நான் லைஃப் கொடுக்குறேன், கான்ஷியஸாக லைஃப் கொடுக்குறேன். இதனால் வந்து கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் இருக்குது. இந்த எண்ணங்களும் அந்த எண்ணங்கள்னால வர உணர்வுகளும் சில நாளைக்கு வந்து 10, 15, 20 times அப்படியே ரிப்பீட் ஆகுது. இது வந்து அது அப்படியே வந்துட்டு இது நான் லைஃப் கொடுக்கறதுனால இது வந்து ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் அதுவாக போயிடுமா, இல்லைனா வந்து இதுக்கு நான் ஏதாவது பண்ணணுமா? அதாவது மனோரீதியான இயக்கங்கிறது வந்து ஒவ்வொரு வினாடிக்கும் அது புதுசு புதுசாக தான் வரணும். நீங்கள் ரினியூவல் பண்ணுறாங்கன்னாலும் ஒவ்வொரு வினாடிக்கும் புதுசு புதுசாக தான் ரினியூவல் பண்ணணும். மொழிய ஒரு தடவை ரினியூவல் பண்ணுறதுனால அது கண்டினியூ ஆகுன்னு சொல்ல முடியாது. எல்லா எந்த உணர்வாக இருந்தாலும் நீங்கள் ரினியூவல் பண்ணாலும் கூட ஒவ்வொரு வினாடிக்கு வினாடி புதுசு புதுசாக ரினியூவல் பண்ணால் தான் உண்டு. நீங்கள் எந்த வினாடியில் நீங்கள் ரினியூவல் பண்ணாமல் விட்டுறீங்களோ அது போயிடும், அது உங்கள்கிட்ட போயிடும். அதை நீங்கள் சஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மோசமான உணர்வாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரினியூவல் பண்ணுறதை எந்த வினாடியில் நிப்பாட்டுறீங்களோ அந்த வினாடியில் அந்த உணர்வு உங்கள்கிட்ட போயிடும். எல்லோரும் மனோநாசம் மனோலயம் ரெண்டு பற்றி பேசியிருக்காங்க. அது மனோநாசம் தான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த புரிதல் ஏற்படும் போது மனோநாசம் ஏற்பட்டுட்டுதா, இல்லை இந்த மனோநாசத்துக்குன்னு தனியான ஏதாவது புரிதல் தேவையா? அந்த புரிதல் ஏற்பட்ட உடனேயே இந்த மனசு வந்து லிக்விட் ஆயிடுது, உரைநிலை இழந்துடுது. இந்த உரைநிலை இழக்கிறது தான் மனோநாசம்னு சொல்கிறது. அதாவது இந்த மனோநாசம்னு சொல்லி சொன்னாலே நமக்கு வந்து இந்த மனோங்கிறது வந்து ரெண்டு கான்செப்டில் மனோங்கிறது பேசப்படுது. ஒன்று வந்து நம்மளுடைய மனசு முழுக்க அறிவு மனம் எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக மனசுன்னுட்டு ஒன்று சொல்லிடுறாங்க.
இன்னொரு நேரத்தில் என்ன சொன்னால் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லி இந்த நாலும் சேர்ந்தது தான் மனசுன்னு சொல்லிடுறாங்க. இது ரெண்டையும் போட்டு குழப்பிடுறாங்க. இப்போ ரெண்டையும் இப்போ மனசை வந்து நாலு பார்ட்டாக பிரிச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த மனோங்கிறது வந்து ஒரு அலைபாயக்கூடிய தன்மை. அந்த அலைபாயக்கூடிய தன்மையை இழந்துடணுங்கிற ஒரு அர்த்தத்தில் அது சொல்லிடுறாங்க. அப்படி சொன்னான்னு சொன்னால் அதை எடுத்துக்கிடலாம். மனசே இல்லாமல் போயிடணும் சொன்னால் மொத்தத்தில் மைண்டுன்னு சொல்லி அப்படி ஒரு பேட் ஒரு ஒரு கேட்டகரியே கிடையாது. இல்லாமல் போயிடணும் சொல்லி அப்படி கிடையாது. மொத்தத்தில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த மனோ இயக்கம் வந்து அப்போ அந்த ஒரு லிக்விட் ஸ்டேட்டுக்கு வர்றது தான் வந்து மனோ நாசம்னு சொல்கிறோம். மனோ புரிதல் ஏற்படுமா மனோ மனோ நாசம் அதுதான் மனோ நாசம்னு சொல்கிறோம். சில அறிவிப்புகள் இருக்குங்க. அதற்கு முன்னால் ஐயா அவர்களை உலகறிய செய்ததில் முக்கிய பங்கு வகிக்கிற சேலத்தை சேர்ந்த திரு ஜீவமணி ஐயா அவர்களையும் சரவணன் ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். உடல் ரீதியான உழைப்பையும் பொருளாதார ரீதியான முதலீடுகளையும் செய்து இந்த கருத்துக்களை தொடர்ந்து பரப்புறதுல தங்களையே அர்ப்பணிச்சிருக்காங்க. அவங்கள அதே போல இந்த நிகழ்வு நடப்பதற்கு காரணமாய் அமைந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சிருப்பாங்க. அந்த வார்த்தைக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருப்பாங்க. அப்படி இல்லாமல் ஒரு அருமையா ஜென் கார்டன்கிற ஹோட்டலில் இந்த விஷயம் வந்து பேசப்படுது. இப்படி இந்த ஒரு ஹோட்டல் புக் பண்ணதுலேருந்து உங்களுக்கு எல்லாம் தகவல் எஸ்எம்எஸ்லேயும் இமெயிலையும் அனுப்பிச்சு இப்படி ஒரு சிறப்பான ஏற்பாட்டை செய்த திரு சாகுல் ஹமீத் அவர்களையும் திரு பாலாஜி அவர்களையும் திரு ராஜேந்திரன் ஐயா அவர்களையும் மிக செம்மையாக திட்டமிட்டு நான் நேற்று அவங்களோட இல்லத்தில் தான் இருந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் விற்கும் பொழுது சில்லறை பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சில்லறை காசு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறு ரூபா இல்லாத அந்த சத்தம் கூட வரக்கூடாதான், சில்லறை காசு கேட்குற சத்தம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப செம்மையாக திட்டமிட்டு உணர்வு பூர்வமாக இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சுருக்காங்க. நாங்கள் தனிப்பட்ட முறையில் போய் அவர்களை அழைத்தேன், அவங்க வர மறுத்துட்டாங்க. அதனால தான் போட்டு அதே போல் அவர்கள் இருவருடைய அனுபவத்தையும் கேட்பதற்கு முன்னால் ஒரு சில அறிவிப்புகள்ங்க. ஐயா இப்போ ஐயா அவர்கள் வர 28ஆம் தேதி வரைக்கும் சென்னையில் தான் இருப்பாங்க. எல்லா புத்தகத்துலேயும் ஐயாவோட ஃபோன் நம்பர் இருக்குது, அவர்களுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, என்னோடய பேர் கதிர், என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது. நீங்கள் எல்லா விவரமும் நீங்கள் கேட்டுக்கலாம். வர 28ஆம் தேதி வரைக்கும் சென்னையில் தான் இருக்காங்க. இந்த வாய்ப்பு நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம். நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம், நேரில் போயும் சந்திக்கலாம், அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. அதே போல் April 23 11:00 பொதிகை டிவியில் ஐயாவோட பேட்டி வெளிவருது. அதையும் நீங்களும் பாருங்கள், நண்பர்களுக்கு எல்லாம் சொல்லலாம். 23:11, 26:05 பொதிகை டிவியில் ஐயாவோட பேட்டி வெளிவருது. அவசியம் எல்லாரும் புத்தகங்களை வாங்கிட்டு போகுமாறு அருள் கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். என் பேர் ஜீவமணி, சேலத்துலேருந்து வந்திருக்கேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா வந்து எனக்கு அறிமுகமானாங்க. அப்போ நான் ரொம்ப தேடுதலில் இருந்தவங்க. புக்ஸை படிச்சுட்டு நிறைய சந்தேகங்கள் வந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கண்டினியூவாக ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சந்தேகத்தை கேட்டு அப்புறம் கிளியர் ஆனோம். ஆனால் இவ்வளோ விஷயத்துக்கும் பொறுமையாக எப்போ கேட்டாலும் ஒரு அப்பா பிள்ளைகிட்ட சொல்கிற மாதிரி, ஒரு நண்பன் ஒரு நண்பன்கிட்ட சொல்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக இருந்து இந்த பதிலெலாம் கொடுத்தாங்க. அப்போ தான் தோணுச்சு இதை வந்து நாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். இதை ஒரு உண்மை கொடுத்துருக்காங்க, அந்த உண்மை வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு தோணுச்சு. இதில் எத்தனையோ மகான்கள் ஞானிகள்லாம் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் உண்மை தான் சொன்னாங்க, நமக்கு இன்னும் நமக்கு புரியல. ஆனால் இவர் சொல்கிறது நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குது. ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கிறத எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணுமே அப்படின்ட்டு இந்த முயற்சியை எடுத்திருக்கோம். பல பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனால் புரிஞ்சுக்கிட்டு அவங்களால ஃப்ரீ ஆகிட்டு கம்முன்னு போயிட்டாங்க. என்னுடைய ரிக்வஸ்ட் உங்ககிட்ட, கண்டிப்பாக நாம் எல்லாரும் சேர்ந்து கொண்டு போனால் தான் அந்த உண்மையை கொண்டு போய் சேர்த்த முடியும். உண்மை தன்னால் வெளிப்படும் நினச்சி நம்ம கம்முன்னு கூட விட்டுறலாம், ஆனால் அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்.
நாம் ஏன் கொஞ்சம் முயற்சி எடுக்கக்கூடாது, புறத்தில் தாராளமாக முயற்சி பண்ணலாமே நம்ம. ஏன்னா நமக்கு கிடைச்ச இப்போ ஐயா அப்படின்னு நினச்சி கம்முன்னு விட்டுருந்தாங்கன்னா நமக்குலாம் கிடச்சிருக்காதே. அவங்க வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆவலாக இருக்காங்க. அந்த முயற்சி நம்ம கண்டிப்பாக செய்யணும். நான் சந்தேகம் கேட்கும்போது எனக்கு கடைசியாக வந்த சந்தேகம், அதுக்கு ஐயா கொடுத்த பதில் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான். இது மாதிரி முரண்படக்கூடாது தமக்குள்ளாரன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம மனசோடு நம்ம முரண்படக்கூடாது அப்படின்ட்டு. எனக்கான முரண்பாடு வந்துகிட்டே இருந்துச்சு. ஐயாட்ட எங்கேயா முரண்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் முரண்பாடு வருது எங்கேயா அப்படின்னேன். முரண்பாடு வர வேணாலும் முரண்படாதீங்க, அது உங்களை அறியாமல் வந்தால் அதுக்கு விட்டுருங்க அப்படின்னாங்க. அப்போ கிளியர் ஆனது தான், நம்ம எதுக்குமே ஒன்றும் பண்ண தேவைங்கிறது அப்போ தான் கண்டிப்பாக கரெக்டாக கண்டுபிடிச்சேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எல்லாமே நல்லா தான் பண்ணுறோம், டென்ஷன் வருது, கோவம் வருது, எல்லாமே வருது. ஆனால் அது வெளியே பயன்பாட்டுக்காக வருதே தவிர என்னை பாதிக்கிற மாதிரி வரலைங்க. நல்லா நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுது. இந்த சக்ஸஸை நம்ம ஐயாவுடைய விஷயத்தை கொண்டு போகிறதும் நம்ம பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. வணக்கம், என் பேர் சரவணே, நானும் சேலத்துலேருந்து வரேன். நானும் அதே டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் தான், நானும் இவரும் பக்கத்து வீடு தான். நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து எல்லா விஷயத்துக்கும் ஒன்றா தான் போவோம். அதனால் ஐயாவும் இதே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் அறிமுகம். அந்த அளவில் ஓரளவுக்கு நல்ல எங்களுக்கு ஒரு ஃப்ரீ மைண்ட் கிடைச்சதுனால தான் நாங்கள் எடுத்து செய்கிறதுக்கே ஆரம்பித்தோம். இல்லைனா யாரும் இப்போ தெளிவு வராமல் யாரும் செய்ய முடியாது இல்லையா, அதனால் வந்ததுனால தான் செஞ்சோம். இப்போ என்னுடைய அனுபவத்தை கொஞ்சம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறனால கொஞ்சம் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு தியான அமைப்போட 5 வருஷமாக ஆசிரியர் பயிற்சி அது வரலும் போயிட்டு எல்லா முயற்சியும் பண்ணேன். பட் என்ன தான் பண்ணாலும் ஒரு நிறைவு மனசில் அப்படிங்கிறது வரவே இல்லை. அதுக்கு எல்லாம் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்து செஞ்சும் ஒன்றும் வரல. பயமோ கோபமோ சிலது வர்றதும் ஒன்றும் பண்ண முடியல. சரி, இப்போ எப்படி தான் இதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு தாட் அந்த இடத்துக்கு வச்சா மாறியமானா கொஞ்சம் நேரத்தை நிற்கிது. அந்த டைம் முடிஞ்சோடனே மறுபடியும் அந்த எதை நம்ம தடுக்கிறோமோ அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியே வருதுன்னு தெரிஞ்சிச்சு. சரி, எப்படி தான் நம்ம இதை சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம, அதாவது இப்போ நமக்கு வீட்டில் ஃபேமிலி நல்லா இருக்குது, எல்லா பிரச்சனையும் சால்வ், ஆனால் ஒரு சில உணர்வுகளை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியல. எப்படி தான் இதிலிருந்து நம்ம வெளியே வர்றது, இதில் வெளியே வந்துட்டால் நம்ம டோட்டலாக ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு டார்கெட். எவ்வளோ தான் முயற்சி பண்ணி தோற்றது மட்டும்தான் மிச்சம். 5 வருஷமாக கடுமையான முயற்சி, ஒன்றுலையுமே நடக்கலை. சரி, அப்போ என்ன தான் பண்ணுறது, இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்குது, என்ன தான் செய்கிறது அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் ஐயாவை சந்தித்தோம். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் சொன்னாங்க, இப்போ நமக்கு வந்து இந்த அகம்புறம் அப்படிங்கிறதுல தெளிவாயிட்டோம்னு வச்சுக்கிங்க, கன்ஃபியூஸே முடிஞ்சு போயிடும். அகங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, புறங்கிறது நாம தான் எல்லா வேலையும் செய்யணும். இதில் நம்ம தெளிவாயிட்டோம்னா மேட்ரு முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம அக உறுப்புகள் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு, லங்ஸு, இரத்த ஓட்டம், கிட்னி, இப்படி எல்லா அக உறுப்புகள் இருக்குல்ல, இது எதாச்சும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கா பாருங்கள். நீங்கள் பார்த்து இப்போ ரத்த ஓட்டத்தை வேகமாக ஓடிக்கணும்னு சொன்னால் ரத்த ஓட்டம் ஓடுமா? லங்ஸை ஸ்பீடாக துடிச்சிக்க, இப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன்னா லங்ஸு துடிக்குமா? இதெல்லாம் எதுவுமே உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. நீங்கள் பார்த்து யூரினை நிறுத்த முடியாது, மோஷன் எல்லாம் ஒரு பேச்சு சொல்லணும், ஒரு சட்டன் லிமிட்டு தான், அதுக்கு மேலே அதோட ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி அகங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நீ எப்போ நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ அதோட மேட்ரு முடிஞ்சு போச்சு. புறங்கிறது நாம் பார்த்து ஏன்னா புறம் அப்படின்ட்டாவே செயல் தான், அகங்கிறது நம்ம கண்ட்ரோல் இல்லை, புறங்கிறது செயல். ஏன்னா சமுதாயத்தை ஒட்டி நல்ல செயல் செய்யணும், அதனால தான் சொல்கிறாங்க சமுதாயத்தை ஒட்டி ஒழுக்க செயல்பாடு எதுவோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி செய்யும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, பதட்டமே இல்லாமல் இப்போ மனசில் குழப்பம் இல்லாமல் இருக்கிறவரு வெளியே நல்லபடியாக செயல் செய்ய முடியுமோ? முடியாதா? குழப்பம் இல்லைன்னா நீங்கள் நல்ல வேலை செய்யலாம். ஏன்னா குழப்பமாக இருந்தால் மட்டும்தான் தெளிவாக வேலை செய்ய முடியாது. இது என்னுடைய அனுபவத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் டிரைவ் பண்ணுவேன் காரு, எனக்கு இருந்த ஓப்பனான ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். காரில் ஏறி உட்காந்தா கொஞ்ச நேரத்தில் ஆக்சிடெண்ட் ஆகிடுமோ, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருமோ, யாரையா இடிச்சிருமோ, அதாவது நம்மளை அறியாமல் அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தாட். இது எல்லாருக்குமே இருக்கும், சிலர் சொல்லுவீங்க சொல்ல மாட்டீங்க, இது இவ்வளோ சொல்கிறேன். என்னால் அதை எவ்வளோ பண்ணியும் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா இதே நம்ம ஏறி உட்காந்தாவே பெரிய பிரச்சனையாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாட்டே எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம்மளாக ஆட்டோ சஜஷன் போடுறது 20 தடவை, எனக்கு இந்த மாதிரி எண்ணமே வரக்கூடாது, எனக்கு இந்த மாதிரி எண்ணமே வரக்கூடாது. ஆனால் எவ்வளோ தடவை சொன்னாலும் சொல்லி முடித்தோடனே மறப்படாது மேலே வந்து நிற்கும். ஆமாம், எவ்வளோ தூரம் நிறுத்த பார்த்து முடியல. சரி, அப்புறம் இப்போ என்னன்னா, இப்போ ஓ இப்போ இது நம்ம கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு புரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நீ என்ன வேணால் காமிச்சிட்டு போ, எவ்வளோ நேரம் இருக்கிறியோ இரு, எப்போ போகிறியோ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறத முடிச்சு போயிடுச்சு.
உடனே வெளியில் செய்கிறது மட்டும் கவனமாக வெளியில் டிரைவிங் ஓட்ட வேண்டியது நம்மளுடைய வேலை. உள்ளே இருக்கிறத பற்றி நம்ம ஒன்றும் அலட்டிக்கு தேவையில்லை அப்படின்னு ஒன்று. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நாளாக கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கலக்கமான எண்ணம் எனக்கு வரதே இப்போ உடனே நின்று போச்சு, என்னால் பர்ஃபெக்டாக டிரைவ் பண்ண முடியுது. இது வந்து நான் நிதர்சனமாக பார்த்தது. ஒன்றில் நம்ம வெளியே வர ஆரம்பிச்சிடமா டோட்டலமாக எல்லாத்துலேயுமே இருந்து நம்ம வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். கோபத்துக்கு தனி ஆஸ்பெக்ட்டு, பயத்துக்கு தனி ஆஸ்பெக்ட்டு, வெறுப்புக்கு தனி ஆஸ்பெக்ட் இல்லை. ஒன்றை புரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே ஒரே ஆஸ்பெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதேமாரி பிஸ்னஸை கூட நான் வந்து ஒரு 5 வருஷமாக டார்கெட் வச்சுருந்தேன். இவ்வளோ நாம் அடைஞ்சால் தான் ஒரு எய்ம்னு ஒப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி டார்கெட்னு வச்சு எவ்வளோ ட்ரை பண்ணேன், என்னால் அடையவே முடியல. இந்த லாஸ்ட் இயர் தான் என்ன பண்ணேன், டார்கெட்டுங்கிறதே ஒன்று கிடையாது, நம்ம வேலை செய்கிறது என்ன வருதோ வரட்டும். ஏன்னா நாம் வந்து வெளியில் நல்லா வேலை செய்யணும், உள்ளே வர்றது என்ன டார்கெட் எது வேணால் வரட்டும், அதை பற்றி நம்ம லட்சியம் கிடையாது. நாம் நம்ம வேலையை சரியாக செய்யணும்னு செஞ்சேன். என்னுடைய 8வது மாதத்துலேயே 5 வருஷமாக நான் அடையாத டார்கெட்டை அடைச்சி அதை தாண்டி ஓடிட்டுருக்கேன். இதை நான் வந்து உங்ககிட்ட பொறுமையாக சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே பிஸ்னஸில் நிறைய பேர் இருப்பீங்க, அதனால் இது என்ன பண்ணுங்க, ஏன்னா உள்ளுக்குள்ளே குழப்பம் இல்லாதனால வெளியே ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்ய முடியும். அதை நீங்கள்லாம் அனுபவ ரீதியாகவே எல்லாமே அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. நான் அதிகம் பேசி அனுபவம் இல்லை, ஏதோ எனக்கு தெரிஞ்ச சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே சிந்திச்சு பாருங்கள், நிச்சயமாக இது வந்து ஒரு அற்புதமான ரிசல்ட்டு. இது வந்து ஒரு பிளான் பண்ணி பேசலை, என்ன நான் உள்ளே ஃபீல் பண்ணோம் அதை அப்படியே உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். பேச வாய்ப்புள்ள தனவருக்கும் நன்றி கூறி கூட போயிடுறேன். வாழ்க்கை. என்னோடய பேர் ஷாவ்லமே. நான் ஐயாவோட புஸ்தகம் ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி தான் படித்தேன். படித்த உடனே என்னென்னா அந்த கருத்துக்களால் என்னால் உடன்பட முடியல. எப்படின்னா இத்தனை வருஷம் ஓஷோ படிச்சிருக்கோம், ஜேகே படிச்சிருக்கோம், பல விதமான ஞானிகளை பற்றி படிச்சிருக்கோம். அவங்க எல்லாமே வந்து பல விதமான தியானங்கள் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது முடியல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் ஒரு ஐயா பார்க்கும்போது இடையில ஒரு வாரத்துக்குள்ளே பயங்கரமான போராட்டங்கள். ஆனால் போய் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறமும் திருப்பி இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் கொஞ்சம் பிடிபட ஆரம்பிச்சுது. அந்த பதட்டங்கள், சில விஷயங்கள், அந்த மாதிரி நான் ப்ராக்டிக்கலாக பார்த்த விஷயம். பிஸ்னஸில் இருக்கும்போது இதே விஷயம், ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எப்படி டீல் பண்ணியிருப்போம், எப்படி வந்து ஆக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்ற விஷயத்தையும் இந்த தெளிவு புரிஞ்சிட்டதுக்கப்புறம் எப்படி ஆக்ட் பண்ணுன்றதையும் பார்த்தா டிட்டர்மெண்டஸ் சேஞ்ச். அது ரொம்ப ஷார்ட் பீரியடு, ஸோ இன்னும் லைஃப் நிறைய கற்றுக் கொடுக்கும். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுட்டு விட்டுருங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கப்புறம் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் வேண்டாம், புரிஞ்சுக்கோங்க, அதோடு முடிச்சுக்கோங்க. நன்றி. ரைட். காலேஜில் பேசும்போது ப்ரொஃபஸரு ஆரம்பிக்கும் போது மைக்கை எல்லாம் கை தட்டிடுவாங்க உட்காருன்னு, அதனால் என்னை உட்காருன்னு சொல்லிடுறாங்க. என் பேர் ராஜேந்திரன். நான் இந்த புக் ஃபேரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஓஷோ புக் ஃபேரில் வாலண்டியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஷாஹுல் அமீத் வந்து ஒரு புக்கு கொடுத்தாரு. புக்கு சொன்னார், ராஜா இந்த மாதிரி ஞான விடுதலைன்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதை கொஞ்சம் போய் பாரு, அது நல்லாயிருக்கு அப்படின்னு. சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஞான விடுதலை புத்தகத்தை சொன்ன உடனே நான் உடனே வாங்கிட்டு வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு படிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி நைட்டில் ஏதோ சம் பெரிய ஒரு வைட் எனக்குள்ளேருந்து குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங், அப்படியே ரொம்ப லேசாக ஆகிட்ட மாதிரி இருந்தது. அதில் ஒரு வார்த்தை சொல்லுவார், எல்லாம் புகை மாதிரி போயிட்டே இருக்கிறது அப்படின்னு. உடனே எனக்கு ஒரு கான்செப்ட் ஒன்று வந்தது மைண்டில், அப்போ எல்லாமே வந்து புகை தான். ஒரு ஊதுவத்தியை கற்பனை பண்ணி பார்த்தேன், ஒரு சந்தனமும் சகதியும் கலந்த மாதிரி அந்த ஊதுவத்தி இருக்குது. அந்த ஊதுவத்தியை வந்து காலையில் நம்ம கொளுத்தி வைக்கிறோம், கொளுத்தி வச்சவொடனே அது கண்டினியூஸாக புகை போயிட்டே இருக்கு. இந்த புகை வந்து சந்தன பகுதி எரியும் போது இந்த புகை நினைக்கிது, சந்தன ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்க, இது இப்பயே நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு அந்த சந்தன புகை நினைக்கிது. அடுத்தது சகதி பாட்டி எரியுது, சகதி பாட்டி எரியும் போது இது ரொம்ப துர்நாற்றம் இருக்குது, இது எனக்கு வாண்டவே வேணாம், இப்பயே என்னை விட்டு போயிடணும் அப்படின்ட்டு இந்த புகை நினைக்கிது. இந்த புகையினுடைய நினைப்பால் ஒரு காலம் இந்த ஊதுவத்தினுடைய ஸ்மெல்ல இந்த புகையால் மாற்ற முடியுமா? ஒருவேளை இந்த புகை தவம் செய்தாலோ, தியானம் பண்ணாலோ, இல்லை பிராணாயாமம் பண்ணாலோ, இல்லை அத்தனை விதமான ஆன்மீக பயிற்சிகள்லாம் செய்து இந்த புகை இந்த சந்தன பகுதி மட்டும் எப்பவுமே இருக்கணும், இந்த துர்நாற்றமே வரக்கூடாது அப்படின்னு இந்த புகை நினைச்சா நடக்குமா? அப்படின்னா புகை வந்து கர்த்தா கிடையாது,
புகை வந்து விளைவு. கர்த்தா வந்து ஊதுவத்தி. ஊதுவத்திலிருந்து வர புகையை ஒரு காலும் புகையால் மாற்ற முடியாது. புகை வந்து வந்துட்டே தான் இருக்கும், நல்லது கெட்டது, அது பதிவு எப்படி இருக்கும் அது கேட்ட மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அப்போ புகைக்கு என்னதான் விடுதலை அப்படின்னு யோசிக்கும் போது, இந்த புகையானது ஒன்றும் பண்ண முடியாது. அது எப்படி நிர்மாணிக்கப்பட்டு இருக்கோ ஊதுவத்தி, அப்படி தான் அதுலேருந்து வந்துகிட்டே இருக்கும், நம்மளால ஆவதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு புகை நினைக்கும் போது புகைக்கு தானாக விடுதலை. இப்போ இந்த மாதிரி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில், டீப்பர் கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து கண்டினியூஸாக புகை போயிட்டே இருக்குது. எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கோ சூழ்நிலைக்கேற்ப புகை வெளியே வருது. இந்த புகையை நல்ல புகையை வரும்போது பிடிக்க பார்க்குறதும், கெட்ட புகையை வரும்போது நம்ம தள்ள பார்க்குறதும், நம்ம சண்டை போட்டுகிட்டே இருக்கும். இந்த புகையை ஒரு நாளும் மாற்ற முடியாது, இது இப்படி தான், இதோடைய நேச்சர் இப்படி தான் வரும்னு நினச்ச உடனேயே உடனே நமக்கு ஒரு பயங்கரமான சூப்பர்வான ஒரு ஃபீலிங், ஒன்றும் பண்ண வேண்டாம் அது இப்படி தான் இதோட நேச்சர்னு புரிஞ்சிக்கினாலே அவ்வளோ லேசாயிடுறோம். இது எல்லாருடைய அனுபவமாகவும் இருக்கும். நீங்கள் முழுமையாக அந்த புரிதல், அது சொன்ன ஐயா சொன்ன மாதிரி இந்த புரிதல் வந்து அதை போராட்டத்தை நிறுத்திக்கொள்ளணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார். இதை தான் வந்து எல்லாருமே ஏதோ ஏதோ மாடரேட் பண்ணி சொல்லிட்டு போனாங்களே தவிரல, இவர் முற்றுப்புலி வச்சுட்டார் அகப்போராட்டத்தை நிறுத்திக்கொள். இதில் ஒன்றுமே நீ பண்ணுறதுக்கு இல்லைன்றது வந்து ரொம்ப போல்டாக அழகாக முற்றுப்புலி வச்சது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்தை வந்து சொன்ன அந்த உடனே இவர் வந்து நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஒரு பொதுவாக அந்த ஞான விடுதலை புஸ்தகத்தை வாங்கினவனே ஒரு 10 பேருக்கு எல்லாரும் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஷாகுல் வாங்கினாரு, அப்புறம் நான் வாங்கி 4 பேர் கொடுக்குறேன், அப்புறம் நான் யார் யார் கொடுக்கணும் அவங்கெல்லாம் வந்து வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்க 4 பேர் கொடுக்குறோம். இதுதான் இதுதான் விஷயம், இதுதான் விஷயம்னு. ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி இத்தனை ஆண்டு காலம் வந்து ஒரு 40 ஆண்டு காலம் வந்து அவருடைய உழைச்ச உழைப்பில் அவர் கண்டுபிடிச்ச இந்த விஷயத்தை அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி அதே மாதிரி நம்ம வேகமாக கார் ஓட்டி போயிட்டு தான் திரும்பணும்னு அவசியம் இல்லை, அப்படியே திரும்பினா போதும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி, தேங்க்யூ. என்னோட பேர் பாலாஜி. ஆக்சுவலாக ராஜேந்திரன் சார் தான் எனக்கு அந்த புத்தகம் கொடுத்தாரு. நான் நிறைய ஓஷோ புக்ஸ்லாம் நிறையா படிச்சிருக்கேன். அப்போ கொஞ்சம் ரமணரும் கொஞ்சம் படித்தேன், ஜெய கிருஷ்ணமூர்த்தியும் கொஞ்சம் படித்தப்போ மூணு பேரும் ஒரே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க, ஜெய கிருஷ்ணமூர்த்தி சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்ன்னு சொன்னார், ரமணர் சும்மா இருன்னு சொன்னார், ஓஷோ வந்துட்டு டூயிங் அதை நான் டூயிங்னு. நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தது அந்த டூயிங்கை நான் டூயிங் சொல்லியிருக்காள், அதை எப்படி டூ பண்ணுறது, டூயிங் அந்த நான் டூயிங் அதை எப்படி டூ பண்ணுறேனே நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அது ஒன்றுமே பண்ண வேணாங்கிறத அந்த புத்தகத்தில் தெரிஞ்சிருச்சு. அண்டுங்கிறது தான் அது, அதுலேயே அப்பயே அது எல்லாம் முடிஞ்சிச்சு. அறிவிப்பில் ஒன்று விடுபட்டு போயிடுச்சுங்க. வர April 29, 30, May 1, 3 நாள் வந்து ஐயா கோயம்புத்தூரில் ஆனைக்கட்டி பக்கத்தில் சிறுவாணி ஆற்றங்கரையோரத்தில் ஒரு மெடிடேஷன் சென்டர் இருக்குது, அங்கே தான் மெடிடேஷன் பண்ணுறக்காக இல்லை, அங்கே ஐயா இருப்பாங்க. ஜீவமணி ஐயா பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், உண்மையை எல்லா பக்கம் பரப்பணும், உண்மை பரப்புறது நம்ம பணின்னு சொன்னார். அவர் சொல்ல சொல்ல ஒன்று எனக்கு நினைவுக்கு வந்தது, இப்போ உண்மையை பரப்புறதை விட ஒரு முறை ஐயாட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுது கூட இந்த மாதிரி பகிர்ந்துக்கிட்டேன், ஐயா நீங்கள் வர்றக்கு ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ ஆயிருந்தா இந்த தியானத்தால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை தமிழ்நாட்டில் 500,000 ஆயிருக்கும். ரொம்ப நிஜமாவேங்க, இந்த அரங்கத்திலேயே சிலர் இருக்காங்க, தியானத்தால் அமைதி ஆனந்தத்தை அன்பெல்லாம் பெற்றவங்களோட பாதிக்கப்பட்டவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அவங்க குருநாதர் சொல்கிறாங்க அவங்ககிட்ட இந்த மாதிரி அருகாமையிலேருந்து கிளாரிட்டி பண்ணுற வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா. அதை நம்மளாம் ஒன்று புரிஞ்சுட்டு அதை தீவிரமாக செஞ்சு தப்பு தப்பாக செஞ்சு ஓன் ஐடியாவை கொண்டு வந்து பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதுபோல் சக மனிதர் படுற துன்பத்திலிருந்து காப்பாற்றுறக்காகவாவது நம்ம இந்த கருத்துக்களை பரப்புவோம். நிறைவாக ஒரே ஒரு செய்தி, ஆன்மீகத்தில் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு ஆன்மீக நாட்டத்தில் இருக்கிறனால தான் இங்கே வந்து 4 மணி நேரம் உக்காந்துருக்கோம் இல்லைங்களா. நிறைய முயற்சிகள்லாம் பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு வகையில் இந்த ஞான பாதையை ஆரம்பிச்சிட்டோம், துவங்கிட்டோம், அதை முடித்து கொள்வதற்கான தருணம் இங்கே வந்துருச்சு. இன்றோடு அதை நம்ம வந்து ஆன்மீகத்தை முடிச்சுக்கிறதா, எங்கே முடிச்சுக்கிறது, எப்படி முடிக்கிறது, முடிக்கிறதுனா என்னன்னு தெரியாமல் தான் இவ்வளவு குழப்பம், இவ்வளவு பிரச்சனை. இன்று நமக்கெல்லாம் முடிவு நாள். நன்றி, வணக்கம்.